حمدا لمن خلق الانسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعد நேற்றைய தினம் சஹாபிகளினுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் அது 124,000 தாண்டுகிறது. ஏனெனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு வரும்பொழுது 124,000 சஹாபிகள் அங்கே குழுமியிருந்தாங்க. அவங்களோடு வந்தாங்க. அவர்களோடு வந்தவர்கள் மக்காவிலே வந்து சேர்ந்தவர்கள் என்று 124,000. இனி அது அல்லாமல் வராத சஹாபிகள் இருந்தார்கள் பல நாடுகளிலும் பல ஊர்களிலும். அதே மாதிரி எத்தனையோ சஹாபிகள் ஷஹீதானாங்க. அதே மாதிரி சுகமில்லாமல் ஆரோக்கிய குறைவில் வஃபாத்தானவர்கள் உண்டு. இப்படியெல்லாம் எடுத்துக்கொண்டால் அது இன்னும் அதிகமாகிறது. ஆனால் நாம் அறிந்த சஹாபிகளுடைய எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் மிகச் சொற்பம்தான், மிக சொற்பம். 25 சஹாபிகள் இருக்குமா, அல்லது மிஞ்சி போனால் ஒரு 50 சஹாபிகள் இருக்குமா? எனவே மற்ற சஹாபிகளினுடைய பெயர்களை ஹயாத்தாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயும் ஓரளவாவது அவர்களை பற்றி உண்டான தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலேயும், ஏன்னா சஹாபிகளை பற்றி வித்ரியாவிலே நம்முடைய அப்பா அவர்கள் பரவலாக பல இடங்களிலும் சொல்லி வந்திருக்கிறார்கள். எனவே அதனுடைய சாராம்சமாக அந்த பெருமக்களினுடைய பெயர்களையும் சொல்லி அதே போன்று அவர்களுடைய வரலாற்று சின்ன குறிப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த தொடரிலே சொல்ல இருக்கிறோம். அந்த வகையிலே நேற்றைய தினம் 3 சஹாபிகளை நாம் குறிப்பிட்டோம். 1 ஆபில் அஹ்முல் கிஃபாரி ரதியல்லாஹு தாலானு. 2 செய்தினா அபான் இப்னு சயீத் ரதியல்லாஹு தாலானு அவர்கள். 3 அபுஜருல் முசனி ரதியல்லாஹு தாலானு என்ற 3 சஹாபிகளுடைய பெயர் நம்ம சுட்டிக்காட்டினோம். நம்முடைய உரையினுடைய கடைசியில் இறுதியில் சொல்லும் பொழுது நாளைய தினம் நாம் ஒரு குட்டி சஹாபியை பற்றி பேச போகிறோன்னு சொன்னோம். இது குட்டி சஹாபி மாத்திரமல்ல, நம்முடைய கல்பிலே நிறைந்திருக்க வேண்டிய சஹாபியும் கூட. 18 வாழ்ந்த ஒரு சஹாபி அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம். அவங்க இந்த பிள்ளைக்கு வயசு எத்தனை, 18 அதாவது 1.5 அப்படி ஒரு சஹாபி. அந்த சஹாபி யார் என்று சஹாபி பெருமக்களாகிய நாதாக்கள் அவர்களுடைய பெயரை மிகவும் மிக பிரசித்தி பெற்று என்ன செய்கிறாங்க, எழுதுகிறாங்க. அந்த சஹாபிக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த சஹாபிக்கு சஹாபிகளிலேயே மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அது முதல் காரணம் என்னங்கிறத நம்ம சொன்னாலே நமக்கு விளங்கிடும். அவ்வளவு பெரிய ஒரு தனி சிறப்பும் அந்தஸ்தும் அந்த பிள்ளைக்கு இருந்தது. அது வாழ்ந்திருந்தால் அந்த 18 அந்த பிள்ளை வாழ்ந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருக்கும் என்பதையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சஹாபி யார் என்று சொன்னால் வேறு யாரும் இல்லை, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிள்ளை இப்ராஹிம் ரதியல்லாஹு தாலா, ரசூலுல்லாஹுடைய பிள்ளை தான். செய்தா ஹதீஜா நாயி ரதியல்லாஹு தாலானா அவர்களுக்கு 6 பிள்ளைகள் பிறந்தது நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு வேறு மனைவிமார்களுக்கு குழந்தைகள் இருக்க இல்லை. மாயத்துல் கிபிதியா என்ற ஒரு அடிமை பெண்ணுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தையாக செய்தனா இப்ராஹிம் ரதியல்லாஹு தாலா பிறந்தாங்க. அந்த சஹாபியை தான் இவ்வளவு மிக பிரசித்தி பெற்ற ஒரு சஹாபி என்று அறிஞர்கள் எழுதி வைக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, எழுதுகிறாங்க. இப்போ இவங்களுடைய உம்மா யாருன்னு கேட்டால் மாரியத்துல் கிபிதியா, செய்தினா இப்ராஹிம் இப்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு தாலான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு தாலானு ஒரு சஹாபி என்று, மற்ற பிள்ளைகளும் சஹாபிகள் தான், ஆனால் இவங்க தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக வாழ்ந்தவங்க. இவர்களை பற்றி ரொம்ப பிரபல்யமாக என்ன செய்கிறாங்க, நிறைய கிதாபுகளில் இவர்களை பற்றி நிறைய அழகாக எழுதப்படுகிறது. சரி, இவர்களுடைய ஒரு குறிப்பை பார்க்கலாம். இவங்களுடைய உம்மா யாருன்னு கேட்டால் மாரியத்துல் கிபிதியா. முகௌகிஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்கந்தரியாவினுடைய அரசராக சக்கரவர்த்தியாக இருந்த முகௌகிஸ் என்ற அந்த அரசர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாரியத்துல் கிபிதியாவையும், மாரியத்துல் கிபிதியாவுடைய சகோதரி ஒரு பெண், ரொம்ப அழகான பெண்,
அவங்களையும் அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பினர். அடிமை பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாரியத்துல் கிபித்தியாவையும் மாரியத்துல் கிபித்தியாவினுடைய சகோதரியையும் அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புறாங்க. ஆகுதாஹா, ஆனால் இப்போ ரெண்டு சகோதரிகளை கல்யாணம் முடிச்சுக்கிட இயலாதே. அதே மாதிரி ரெண்டு சகோதரிகளையும் அடிமைகளாகவும் வச்சுக்கிட இயலாது. அடிமைகளான்னு அடிமை பெண்களாக தங்களுடைய வாழ்க்கைக்கு உரியவர்களாக ஆக்கவும் இயலாது. இதுதான் ஷரியத்தினுடையது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விதி விலக்கு இருக்கு. இருந்த போதிலும் கூட அவங்களும் அதை என்ன செஞ்சாங்க, தங்களுடைய நடைமுறையில் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து மாரியத்துல் கிபித்தியாவை தான் வைத்து கொண்டு அவங்களுடைய சகோதரியை ஹசான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அன்பளிப்பு செஞ்சிட்டாங்க. ஹசான் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அவங்க மூலமாக அந்த பிள்ளையின் அந்த மாரியத்துல் கிபித்தியாவினுடைய சகோதரி மூலமாக அப்துர் ரஹ்மான் ஒரு பிள்ளையும் பிறந்தது. ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அப்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு தஆலான்னு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நீண்ட நீண்ட வயசுகள் இருந்திருக்கிறாங்க. சரி, இப்போ கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளையாகிய இந்த சைதுனா இப்ராஹிம் ரழியல்லாஹு தஆலான்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அவங்க பிறந்தது ஹிஜ்ரி 8ஆம் வருஷம். ஹிஜ்ரி 8ஆம் வருஷம். இதில் என்ன அப்படின்னு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், மதீனா ஷரீஃபுக்கு வந்ததற்கு பிறகு குழந்தையே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. எந்த மனைவிமார்களுக்கும் இப்போ எல்லா கல்யாணம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா நாயகம் முதல்ல முடித்தாங்க. 6 குழந்தைகள் பிறந்தது. அங்கேயே கதீஜா நாயகம் ரழியல்லாஹு தஆலா மக்காவிலேயே என்ன செஞ்சிட்டாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க. ஜன்னத்துல் மஹல்லால அடக்கப்பட்டாங்க. இது நமக்கு தெரியும். அதற்கு பிறகு அடுத்த கல்யாணம் என்று வரும்பொழுது சவுதா ரழியல்லாஹு தஆலா அவங்கள கல்யாணம் முடிக்கிறாங்க. சில பேர் ஆயிஷா நாயகம் கல்யாணம் முடித்தான்னு சொல்லுவாங்க. ரெண்டும் தப்பு இல்லை, ரெண்டுமே சரியானது தான். எப்படின்னு கேட்டால், ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அவர்களை பொன் பேசி வைக்கப்பட்டிருந்தது, பேசி வைக்கப்பட்டது. ஜானா நாயகி பிறகு பேசி வைக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஆயிஷா நாயகி தான். ஆனால் கல்யாணம் முடிச்சதுன்னு எடுத்துக்கிட்டால் சவுதா நாயகி. ஆக இது ஒரு இந்த தர்த்தீப்பு தான். இதில் ஒரு பெரிய சில பேர் நினச்சிவாங்க சவுதா நாயகி கல்யாணம் முடிச்சம்பாங்க, ஆயிஷா நாயகி கல்யாணம் முடிச்சாங்க. இது எவ்வளோ கிளியர் என்னன்னு கேட்டால், சவுதா நாயகி தான் கல்யாணம் முடித்தது ரெண்டாவது. ஆனால் ஆயிஷா நாயகி ரழியல்லாஹு தஆலா அவர்களை பெண் பேசி வைக்கப்பட்டது என்பது சவுதா நாய்க்கு முன்பாகவே பேசி வைக்கப்பட்டுட்டு, இதுதான் அதில் உள்ள விஷயம். சரி, ஹைர், அருமையானவர்களே, அதற்கு பிறகு அவங்க என்ன கல்யாணம் மதீனா ஷெரீஃபில் வந்து பல கல்யாணங்கள் முடித்ததற்கு போதும் கூட அவங்களுக்கு எந்த குழந்தையும் செல்லதாச்சு அவங்களுக்கு மதீனா ஷெரீஃபில் பிறக்க இல்லை. இந்த அன்சாரிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய வருத்தம், கிதாபில் எழுதுனாங்க, பெரிய வருத்தம் இருந்தது. என்ன இது, மதீனா ஷெரீஃபுக்கு வந்து செல்லதா அலிசை செல்லம் அவர்களுடைய ஒரு வாரிசை நாம் பெறாமல் இருக்கிறோமே, எப்படியாவது அவங்களுக்கு ஒரு வாரிசு வரணுமே என்று பெரிய ஒரு ஆசை இருந்தது. எல்லா சஹாபிகளும் குறிப்பாக அன்சாரிகளுக்கு ஒரு பெரிய ஆசை, எப்படியாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனத்தினுடைய ஒரு வாரிசு உருவாகிடணும். அடிப்படையில் பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாப்பா அப்துல்லா நாயகம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுடைய வாப்பா அப்துல் முத்தலிப் இருக்கிறாங்க இல்லையா, அப்துல் முத்தலிபினுடைய சொந்த ஊர் மதீனா ஷெரீஃப் தானே, மக்கா இல்லையே, அவங்க மக்கி கிடையாது, மதீனாவில் பிறந்தவங்க தான். அவங்களுடைய அவங்க வந்து என்ன செய்ய மதீனாவில் பிறந்தவங்க, அவங்கள மக்காவுக்கு அழைத்து வரப்பட்டு சரியான ஒரு தலைமை வேணும் என்று என்ன செய்யப்பட்டது, அழைத்து வரையப்பட்டது. அதுதான் உண்மையே தவிர வரலாற்றில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கடந்த உரைகளிலும் நாம் இங்கே சொல்லியிருக்கிறோம். ஆக அந்த வகையில் பார்த்தா மதீனா ஷெரீஃபினுடைய ஒரு தொடர்பு, ஒரு மாமா மாமிமார்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய மாமிமார்கள்லாம் கூட நிறைய பனூ நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியம் வச்சுருந்தாங்க. பனூ நஜ்ஜார் கோத்திரம் தான் அந்த கோத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. அதே மாதிரி தாயுடைய தொடர்பும் மதீனா ஷெரீஃபில் இருந்தது. அப்போ ஏற்கனவே மதீனாவினுடைய தொடர்பு வந்து ஒரு புதிய தொடர்பு அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலாதத்தால் பிறந்ததால் மக்கியாக இருந்தாலும் கூட அவங்க வளர்ந்ததாலும் வஃபாத்தானதாலும் அடங்க பெற்றதாலும் அவர்களுடைய மூதாதையர்களாலும் மதீனா ஷெரீஃப் உள்ளவங்களாக இருக்கிறாங்க, மதனியாக இருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனா வந்ததற்கு பிறகு குழந்தை பிறக்க இல்லையே, ஒரு மதீனாவில் ஒரு வாரிசு வேணுமே என்று ரொம்ப ஆவல் கொண்டவர்களாக இருந்தாங்க. யார், நம்ம மதீனாவுடைய அன்சாரிகள் எல்லாம். இந்த நிலையில் ஹிஜ்ரி 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்தில் தான், 8வது வருஷத்துக்கு பிறகு தான் மாரியத்து பதியா ரழியல்லாஹு தஆலா என்ன செஞ்சுருக்கிறாங்க, குழந்தை உண்டாயிருக்கிறாங்க. சரி, எப்படியோ மனைவிக்கோ ஒரு அடிமை பெண்ணுக்கோ குழந்தை உருவாகி விட்டது என்று கேட்டதும் மதீனாவில் ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனா வாரிசு வருது அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷமும் எதிர்பார்ப்பும் இருந்தது. இதற்கிடையில் அவங்க குழந்தையும் பெற்றெடுத்தாங்க, ஒரு அழகான ஆண் குழந்தை. இப்ராஹிம் ரழியல்லாஹு அன்ஹு ரொம்ப அழகாக இருந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உரிச்சு எடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான தோற்றத்தோடு சீனா இப்ராஹிம் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்தார்கள். பிறந்தால்
மதீனாவில் அன்சாரிகளுக்கு இடையில் கடுமையான போட்டி வந்துட்டு, அந்த பிள்ளையை நான் வளர்ப்பேன் நான் வளர்ப்பேன் நான் வளர்ப்பேன்ட்டு பெரிய ஒரு போட்டி மதீனா ஷெரீஃபு முழுவதும் இருந்தது. குழந்தை எப்படியாவது நாம் வளர்க்கணும், அந்த பாக்கியம் தனக்கு கிடைக்கணுன்ட்டு கடுமையான போட்டியாக இருந்தது. இப்போ போட்டியாக இருக்கும்போது, இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷெரீஃபுக்கு வரும்போது எங்கள் வீட்டில் தங்கணும் எங்கள் வீட்டில் தங்கணும் போட்டி இருந்ததா இல்லையா? கடைசியில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்னுடைய கஸ்வாவை அவிழ்த்து விட்டுறேன், ஒட்டகத்தை அது எங்கே பக்கதோ அங்கே என்ன தங்கிக்கிறேன் என்று என்ன செய்து அதே மாதிரி நடந்தது. இதே மாதிரி இப்பவும் திரும்ப ஒரு போட்டி வந்தது, இந்த பிள்ளையை வளர்க்கறது யாரு? ஆகவே பிள்ளையை நான் வளர்ப்பேன் நான் வளர்ப்பேன் என்று இன்னல் அன்சார தனாஃபசு ஃபீமன் யுருதுஹு. அது மட்டுமல்ல, மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரி பெண்கள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு பாலூட்டக்கூடிய பாக்கியம் தனக்கு கிடைக்கணும்னு நிறைய குழந்தைகள் பெற்றவங்க இருப்பாங்களா இல்லையா? பால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் அந்த பாக்கியம் தங்களுக்கு வேணும் வேணும்னு பல பேர் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, கேட்க ஆரம்பித்தாங்க, எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் என்று. அங்கேயும் பல போட்டிகள் இருந்து, வளர்க்குறதுக்கு போட்டி, பால் கொடுப்பதற்கு போட்டி, இந்த மாதிரி பல போட்டிகள் நடந்து கொண்டிருந்தது. இப்போ இந்த மாதிரி நிலையில் என்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாலும் கேட்டால், உம்மு சைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுக்கிறாங்க. உம்மு சைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு பொம்பளையே தேர்ந்தெடுக்கிறாங்க. சைஃபுண்டா வாள், வாள் அம்மாண்டா அவ சைஃபுன்னு, அவங்க அவருக்கு சைஃபுன்னு ஒரு பிள்ளை இருந்தது. அந்த பொம்பளைக்கு சைஃபுன்னு ஒரு பிள்ளை இருக்குது, குழந்தை பிறந்திருக்குது, அப்போ தான் பிறந்திருக்குது. அதுக்கு சைஃபுண்டா ஒரு வாள்னு பேர் வச்சுக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தாங்க. உம்மு சைஃப் அபு சைஃபை என்ன செய்கிறார்கள், தேர்ந்தெடுக்கிறார்கள். அபு சைஃபு உம்மு சைஃபையும் தேர்ந்தெடுத்து தன்னுடைய பிள்ளையை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. மதீனாவினுடைய மேற்பகுதியில் அவங்க குடியிருந்து வந்தாங்க. மதீனா மதீனத்தில் ஆலியாங்கிறது அதுக்கு பேர், மதீனத்தில் ஆலியாண்டா மதீனாவினுடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்தில் என்ன செய்யப்படுறாங்க, ஒப்படைக்கிறாங்க. இவ்வளவுக்கும் இந்த அபு சைஃப் இருக்கிறாளே, அந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்தில் அந்த பிள்ளையை ஒப்படைச்சாங்களோ அபு சைஃப், அபு சைஃப் ஒரு சுதந்திரவாதியும் அல்ல, ஒரு அடிமையாக இருந்தாங்க, ஒரு அடிமையாக. இதுக்கு நிறைய விளக்கங்கள் அறிஞர்கள் சொல்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைகள் வந்து உரிமை பெற வேண்டும் என்பதற்காகவும் கொடுத்தாங்க, தன்னுடைய பிள்ளையும் கூட ஒரு அடிமை பெண்ணின் மூலமாக பிறந்தது என்பதற்காக ஒரு அடிமை என தேர்ந்தெடுத்தார்கள். எனவே இஸ்லாத்தில் அடிமை சுதந்திரவாதி என்ற வேறுபாடுகள்லாம் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது என்ற ஒரு ஒருமையான ஒரு ஓர்மையான ஒரு நிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக தம்பிள்ளையே என்ன ஒரு அடிமை இடத்துல கொடுத்து அவங்க பாலூட்டுவதற்காகவும் வளர்ப்பதற்காகவும் கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. ஆக அப்போ வளர்ப்பதற்கு தான், முதல்ல வளர்ப்பதற்காக என்ன செய்தார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தது அபு சைஃப் உம்மு சைஃப் என்ன செஞ்சுக்கிறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து அவங்க கையில் கொடுத்தாச்சு. இந்த அபு சைஃபுனுடைய வேலை என்ன, அவர் என்ன தொழில் பார்ப்பாரா இல்லையா, அடிமை தானே. அப்போ தன்னுடைய எஜமானனுக்கு தொழில் பார்த்து கொண்டிருப்பார். இவருடைய தொழில் என்னன்னா, அவர் ஒரு கொல்லனாக இருந்தார். அதாவது நெருப்பில் போட்டு இரும்பை எடுத்து ஜன்னல் கம்பி செய்கிறது, அது செய்கிறது, இந்த மாதிரி அடித்தண்டா செய்கிறது, இந்த மாதிரி இரும்பு வேலைகள் செய்யக்கூடிய ஒரு கொல்லப்பட்ட வைத்து அதிலே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தார். இப்படித்தான் அவர்களுடைய காலம் கழிந்து கொண்டிருந்தது. தன்னுடைய எஜமானனுக்கு அவர் விசுவாசமான ஒரு நல்ல மனிதராக இருந்தார். அவங்க நினைச்சே பார்க்கல, அவளும் போட்டி போட்ட ஆளில் ஒரு ஆளாக இருந்தாலும் கூட நமக்கெல்லாம் அது கிடைக்குமா அப்படின்னு நினச்சாங்க. இந்த ஜூதி மலை இருக்கு இல்லையா, மலைகளில் எத்தனையோ பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்குது. இந்த ஜூதி மலைங்கிறது ஒரு சின்ன ஒரு ரஷ்யாவில் இருக்குது, அந்த மலை ஒரு சின்ன மலை தான் அது. ஆனால் இப்ராஹிம் செய்தனா நூ அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை உலகமெல்லாம் சுற்றிக்கிட்டு வரும் பொழுது எல்லாம் வெள்ளப்பெருக்காக போச்சு, உலகம் முழுவதும் தண்ணியாக இருக்குது, உலகம் முழுவதும் சுற்றி கொண்டு வரும் பொழுது அந்த எல்லா மலைகளும் ஆஹா நம்ம தான் பெரிய மலையாக இருக்கிறோம், இமயமலை போன்ற மலைகள்லாம் நம்ம தான் பெரிய மலை, நம்ம இடத்துல தான் அந்த வந்து இந்த நபியினுடைய கப்பல் தங்கும் என்றெல்லாம் பெருமை பாராட்டி கொண்டிருந்த பொழுது இந்த ஜூதி மலை வந்து ரொம்ப பணிவாக இருந்ததான். நாம் சாதாரண ஒரு சம்பந்தேன், சாதாரண ஒரு மலை, ஒரு குட்டி மலையாக இருக்கிறோம், நம்ம என்ன அப்படின்னு அது நினைச்சுதான். அல்லாஹ்வுல அந்த பணிவின் காரணத்தினால் அல்லாஹ்வுல அவங்களுக்கு கொடுத்துட்டான், அந்த மலையில் தங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் என்று அந்த ஜூதி மலையிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் தங்கியதற்கான ஒரு காரணத்தை அறிஞர்கள் சொல்லுவார்கள். அதுபோன்று இங்கே எல்லாருக்கும் ஆசை இருந்த பொழுதிலும் கூட அபு சைஃப் உம்மு சைஃப் அவர்களும் ஆசை இருந்த போதிலும் கூட அவங்க நினைச்சாங்க, நாம் அடிமையாக இருக்கிறோமே நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா, எவ்வளோ பெரிய பெரிய ஆக்கள்லாம் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க, மதீனத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க போட்டி போடுறாங்க, லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த பிள்ளையை நாங்கள் வளர்க்குறோம், எங்களுக்கு தாங்க அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கட்டும் என்றெல்லாம் போட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்மிடத்தில் கிடைக்குமா, கிடைச்சா பெரிய பாக்கியம் என்றெல்லாம் நினைத்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. அபு சைஃப் உம்மு சைஃப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்தில் என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளையை ஒப்படைக்கிறாங்க. சங்கையான பெருமக்களே,
அப்படி அவர்களிடத்தில் ஏழாவது நாள் பிள்ளை பிறந்து ஏழாவது நாள் அதற்கு இப்ராஹீம் என்ற பெயரையும் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையினுடைய முடியை இறக்கி அந்த முடியினுடைய இடைக்கு வெள்ளி கொடுக்குறாங்க. வெள்ளி என்ன செய்யாங்க, வெள்ளி அந்த முடியை இடை போட்டு அது நமக்கு அது சுன்னத்தாக இருக்குது. வெள்ளி கொடுக்கலாம், தங்கம் கொடுக்கலாம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழாம் நாள் முடியை இறக்கி என்ன செஞ்சாங்க, வெள்ளியை நிறுத்தி என்ன செஞ்சாங்க, ஏழைகளுக்கு அதை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அந்த முடியை என்ன செய்தார்கள், ஃபதஃபனுஹு, அதை என்ன செஞ்சிட்டாங்க, முடியை புதைச்சிட்டாங்க. முடியை இங்கே பக்கியாயில் கொண்டு போய் புதைச்சதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. அப்போ அது ஃபதஃபனுஹு, அதை என்ன செய்கிறாங்க, அந்த முடியை புதைக்கிறாங்க. அப்போ முடி புதைக்கிறதுங்கிறது நமக்கு சுல்தான் கிருஷ்ணன் காட்டி தந்த ஒரு வழிமுறையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சரியாக முடியை வெட்டிக்கிட்டு போட்டுட்டு நம்ம போயிட்டுருக்கிறோம். ஆனால் முடி என்பது புதைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கிறத கண்மணி சுல்தான் கிருஷ்ணன் நமக்கு காட்டித்தர்றாங்க. இது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குது. இன்றைக்கி மக்கள் மத்தியில் சிகரு, வஞ்சனை, சூனியம், பலாய், முசீபத்து நிறைய ஏற்படுகிறது. இதெல்லாம் முடிகளை கொண்டு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நினைச்சுறாங்க, சொல்கிறாங்க. அதை பற்றி முழுமையான அறிவு நமக்கு இல்லை என்றாலும் கூட அந்த சிகரு செய்வதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைகிறது என்று குறிப்பிடுறாங்க. ஆகவே முடியை புதைச்சாச்சுன்னு வைங்க, அதுக்கு பிறகு தோண்டி எடுத்தாலும் அது வேலை செய்யாது. முடியை புதைச்சாச்சுன்னு சொன்னால் உதைத்த முடியை தோண்டி எடுத்து ஒருவேளை அதில் சிகரு செய்கிறாங்கன்னு இருந்தாலும் சிகரு செய்ய முடியாது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதை புதைக்குமாறு சொன்னார்கள். அதை என்ன செஞ்சிட்டாங்க, அந்த முடியை புதைத்து விட்டார்கள். சிதனா ஷைபான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு நாள் அடிக்கடி என்ன செய்வாங்க, பிள்ளையை பார்க்கறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாலை பொழுதில் வந்துடுவாங்க. அடிக்கடி பிள்ளையை பார்க்கறது, பிள்ளைன்னா அவ்வளோ அழகு, நல்லா வளர்ந்து வருது, ஒரு வயசாயிடுச்சு, இனி நடையெல்லாம் வந்துருச்சு, சிரிப்பு பேச்சு இதெல்லாம் கேட்கறது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும், இனி பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இதற்கு இடையில் இன்னொரு பல பேர் என்ன செஞ்சாங்க, இவ்வளோ காலம் அந்த அவங்க வீட்டில் இருந்துருச்சே, இந்த பால் ஊட்டுறதுக்கும் கூட அவங்க வீட்டில் வளர்றது சரி, அவங்க வீட்டில் வளரட்டும், பால் குடிக்கக்கூடிய பொறுப்பையும் கேட்டு தாங்கன்னு அது வேறு, அதுக்கு வேறு ஒரு போட்டி நடந்தது. அபு சைஃப் உம்மு சைஃப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களிடத்தில் அது ஒப்படைக்கப்பட்டாலும் கூட அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிற ஒரு பொறுப்பை எங்களுக்கு தாங்கன்னு பல பேர் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் அங்கீகரித்தாங்க, சரி பரவாயில்ல, அவங்கள்டையும் பால் குடிக்கிறாங்க, இன்னொரு பால் குடிப்பதற்கென்று ஒரு செவிலித்தாயை ஏற்படுத்த வேண்டும் என்று பல பேரும் போட்டி போட்டு கொண்டிருந்ததன் காரணத்தினால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு புர்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுக்கிறாங்க. உம்மு புர்தா அபு புர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, உம்மு புர்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு செய்கிறாங்க, கொடுக்குறாங்க, அந்த பிள்ளையை ஒப்படைக்கிறாங்க. அவங்க இடத்துல தான் அதை பால் குடிச்சிட்டு வர்றது. பால் குடிக்கிறதும் அப்புறம் மாலை நேரத்தில் கொண்டு வந்து என்ன செஞ்சிருவாங்க, உம்மு சைஃப் அபு சைஃப் இடத்துல கொடுத்துருவோம், ஒப்படைச்சிருவாங்க. காலையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, காலையில் எடுத்துகிட்டு வந்து பால் ஊட்டுவாங்க. பல தடவை பால் ஊட்டியதற்கு பிறகு அதற்கு பிறகு என்ன செஞ்சிருவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை பெண்ணாகிய அந்த இவங்களோட பொறுப்பு ஏற்றுக்கக்கூடிய உம்மு சைஃப் அபு சைஃபிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் மாரியத்துல் கிபிதியா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தாயும் இருக்கிறாங்க. ஆக தாய் இடத்துல கொஞ்சம் நேரம், அதே மாதிரி உம்மு சைஃப் அபு சைஃப் இடத்துல ஒரு கொஞ்சம் இரவு பகுதியில், அதே மாதிரி பால் குடிப்பதற்காக உம்மு புர்தா ரதியல்லாஹு தன்ஹா, இப்படியெல்லாம் அப்போ எந்த அளவுக்கு போட்டி இருந்திருக்குன்னு நம்ம விளங்குறோம் இல்லையா. அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு அந்த அளவுக்கு கடுமையான போட்டிகள் இருந்திருக்கிறது என்பதை நாம் வழங்கிக் கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த அடிப்படையில் அந்த பிள்ளை வளர்ந்து வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலை வேளையில் பிள்ளையை பார்க்கறதுக்காக என்ன செய்வாங்க, வருவாங்க. இப்போ இன்னும் சொல்லப்போனால் இவங்களும் கூட இந்த ரெண்டாவது உம்மு புர்தா இருக்கிறாங்க இல்லையா, உம்மு புர்தா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய கணவராக இருக்கக்கூடிய மஸீன் இப்னு நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு தச்சனாக இருந்தார். இந்த மர வேலைகள் செய்கிறது, அலமாரி, பீரோல், கதவு, ஜன்னல் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தச்சனாகத்தான் அவர் என்ன செஞ்சிருக்கார், இருந்திருக்கிறார். இப்படி அவங்களுடைய காலம் நடந்து கொண்டிருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த பால் ஊட்டக்கூடியவர்களை ரொம்ப கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு பால் ஊட்டியவர்களாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வந்து ஹலீமா நாயகி பால் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்று பிரகடனப்படுத்தியதற்கு பிறகுலாம் சந்திக்க வரும்பொழுதுலாம் என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேலங்கியை எடுத்து அப்படி கீழே விரித்து உட்கார வைப்பாங்க, அம்மாவை உட்கார வைப்பாங்க, தாய் கொடுத்த ஹலீமா நாயகியை உட்கார வைப்பாங்க. அந்த அளவுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட. அதோடு மாத்திரமல்லாமல் அவங்க வரும் நேரத்தில் மதீனா மக்காவில் இருக்கும்போது அங்கே வரும் நேரத்தில் எல்லாம் கதீஜா நாயர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் நிறைய மாலை, கம்மல் இதெல்லாம் கலத்தி கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஏன்னா தன்னுடைய கணவருக்கு பால் ஊட்டியவங்கிறதுக்காக, ஏன்னா அந்த அளவிற்கு ரொம்ப கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹுனைன் யுத்தம், இந்த ஹுனைன் யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்து ஒரு யுத்தத்திலும் கிடைக்காத அளவுக்கு கொள்ளைப்பொருள், பல்லாயிரக்கணக்கான ஒட்டகங்களும் ஆடு மந்தைகளும்
குவியல் குவியலாக கிடைச்சிது. நிறைய பொருட்களும் கிடைத்தது, கனிமத்து பொருளாக இருந்தது. பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். அப்போ ஒரு இடத்துல செல்லலான்னு அவங்க தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கக்கூட தாயிபுக்கு வேற போக வேண்டியது இருந்து தாயிபுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. ஹுனைன் பகுதியில் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. மகத்தான வெற்றி அது, மிகப்பெரிய கொள்ளைப்பொருள் கிடைத்த ஒரு யுத்தம் அது, ஹுனைன் யுத்தம். ஆரம்பத்தில் தோல்வி மாதிரி இருந்தது, அல்லாஹ் தஆலா அதுக்கு பிறகு மிகத்தான வெற்றியை கொடுத்தான். வெற்றியை கொடுத்தாலும் லேசு மாசான வெற்றி அல்ல, நிறைந்த கனிமத்து பொருட்கள், பல்லாயிரக்கணக்கான ஒட்டகங்கள், ஆடு மந்தைகள் என்று குவியல் குவியலாக கால்நடைகள் நிறைய கிடைச்சிது. அப்போ அதில் நிறைய கைதிகளும் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மாலை பொழுதில் கூடாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு பொம்பளை வராங்க. பொம்பளை வந்து கேட்குறாங்க, நான் ரசூலுல்லாவோ பார்க்கணும். அந்த கைதிகளில் ஒரு பொம்பளை வந்து கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்க்கணும் அப்படின்னாங்க. என்ன அப்படின்ட்டு, இல்லை நான் அவங்கள பார்க்கணும், அவங்க எனக்கு தம்பி தான் அப்படின்னாங்க. வந்தவங்களுக்குலாம் பெரிய ஆச்சரியமாக போயிட்டேன், ரசூலுல்லா தம்பிங்கிறாங்க, வயசில் மூத்தவங்கிறது தெரியுது, தம்பிங்கிறாங்களே அப்படின்ட்டு இவங்களுக்கு ரொம்ப கை காலெலாம் சாபிகள்லாம், என்ன இப்படி தம்பிங்கிறீங்க, இல்லை எனக்கு தம்பி தான், அது அவங்களுக்கு தெரியும், நீங்கள் எனக்கு அங்கே கூப்பிட்டு போங்க அப்படின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி அனுப்புனாங்க, நாயகமே ஒரு பொம்பை வந்து உங்களை தம்பிங்கிறாங்க, உங்களை பார்க்கணும். கைதிகளில் ஹுனைன் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட கைதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை உங்களை பார்க்கணும், அவங்க உங்களை பார்த்து பேசணுங்கிறாங்க. நீங்கள் யார் அப்படி கேட்டால், நான் ரசூலுல்லாவுடைய லாத்தா சகோதரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தம்பி தான் அப்படின்னு வேற குறிப்பிட்றாங்க. எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போயிட்டு, என்ன இப்படி உங்கள் கூட பிறந்தவங்க யாரும் இல்லையே, தம்பிங்கிறாங்களே இந்த பொம்பளை, அதுவும் ஒரு கைதியாக இருக்கக்கூடிய வேற ஒரு பொம்பளை, சம்மந்தமே இல்லாத, அதனால் நாங்கள் யோசிக்கிறோம், இல்லை கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க, வர சொல்லுங்கன்றாங்க. அந்த பொம்பளை வந்து உட்காந்தாங்க. வந்த உடனே உட்காருங்கம்மா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாயகமே என்ன தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லலாம் கேட்குறேன், யார் சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் ஹலீமாவுடைய மகாங்கிறாங்க. ஹலீமா அம்மையார் இருந்தாங்க பால் விட்டு, அப்போ பால்குடி சகோதரி, நான் தான் ஹலீமா அம்மையாருடைய மகளார் அப்படிங்கும்போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, நீங்கள் ஹலீமா அம்மையாருடைய மகளார் என்பதற்கு என்ன சான்றுன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஹலீமா அம்மையாருடைய மகளார் என்பதற்கு சொல்லதால் தெரியும், இந்த வரலாறு எவ்வளோ அழகாக பதிவாகணும் பாருங்கள், சொல்லதாலிஸ்னா எவ்வளோ அற்புதமாக பதிவாகி வச்சிருக்கிறார்கள். நீங்கள் ஹலீமா அம்மையாருடைய சகோதரி மகள் தான், அப்படி மகளாக இருந்தால் என்னுடைய சகோதரி தான், அவங்க மகள் ஏன்டா பால்குடி சகோதரி தானே, என்னுடைய சகோதரி எனக்கு லாத்தா தான் நீங்கள், சரி அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, இந்த சட்டை கொஞ்சம் சட்டை கையில் இருக்கக்கூடிய சட்டை கொஞ்சம் தூக்கி உயர்த்தி காட்டி சொல்கிறாங்க. யாரை சொல்லலாம், நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களை தான் நான் தூக்கி வச்சுட்டு இருப்பேன். அப்போ அவங்களுக்கு ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 வயசு 1.5 வயசு 2 வயசாக இருக்குமே, உங்களுக்கு 6 வயசு, அப்போ பிள்ளைகளை தூக்கி வச்சுட்டிருப்பாங்களே இல்லையா, 6 வயசு தூக்கி வச்சுட்டு, ஒரு நாள் என்ன நீங்கள் கடிச்சு வச்சுட்டீங்க, என் கையில் நான் தூக்கி வச்சிருக்கும்போது கடிச்சு வச்சுட்டீங்க, அந்த கடிச்சு வச்சதுனுடைய அடையாளம் என்ன இருக்குதுன்னு தூக்கி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, ஆமாம் இது நான் கடிச்சது தான்ங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லான் சொல்கிறாங்க, ஆமாம் இது நான் கடிச்சது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சொல்லி காட்டுறாங்க, அப்போ தான் கடிச்சது, அது கடிச்சதுனுடைய அடையாளத்தை யாராவது சொல்ல முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்மு அந்த இடத்துல வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான். அவங்க சொன்னாங்க, இந்த கடி என்னுடைய கடி தான் அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க. அப்போ அதை மாதிரி யாராலையும் கடிக்கவே இல்லை, அப்படி கடிக்கிறதாங்க கூட யாரும் கடிக்கலை, ஏதாவது சேட்டை பண்ணுறது பிள்ளைகளோ அந்த சமயத்தில் இவங்க எதாவது செஞ்சுருப்பாங்க, லாத்தாக்காரி ஒரு கடி என்ன செஞ்சுட்டா கடிச்சு வச்சுட்டாங்க, அல்லது பிந்திய காலத்தில் இப்படிலாம் ஒன்று ஏற்படுங்கிறத தெளிவுபடுத்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிச்சு வச்சதை பார்த்து சொன்னாங்க, ஆமாம் இது என்னுடைய கடி தான், இது நான் கடிச்சதான் என்று சொல்லி அவங்கள மட்டுமல்ல அவங்க சொன்னாங்களா, சாபிகளே உங்களுக்கு கையில் பிள்ளைய நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் விடுதலை செய்ய விரும்பினா விரும்புங்க, நான் வளருவதற்கும் என்னை அருமையாக வளர்ப்பதற்கும் இவங்களுடைய தாயார் என்ன செஞ்சாங்க, உதவியாக இருந்தாங்க, இவங்களும் என்னை போட்டு என்ன செஞ்சாங்க, மாரடிச்சாங்க, பார்த்தாங்க, கொண்டாங்க, எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிகிட்டு போவாங்க, அப்படிப்பட்ட ஒரு சகோதரியாக என்ன செஞ்சாங்க இவங்க இருக்கிறாங்க, ஆகவே இவங்களை நான் என்ன செய்கிறேன், விடுதலை செய்கிறேன், உங்களிடத்தில் நீங்கள் விரும்பினா உங்களுடைய கைதிகளை நீங்கள் விரும்ப விடுதலை செய்யலான்னு எல்லாரும் விடுதலை செஞ்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு விடுதலை செஞ்ச பிறகு பாருங்கள், ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ ஒரு பால்குடியின் மூலமாக அந்த பால்குடி குடும்பத்தாருக்கு எவ்வளோ பெரிய கருணை காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்க முடிகிறது. அந்த வகையில் ஒரு யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பங்குகள் கிடைக்கும் இல்லையா, கனிமத்துடைய பொருட்களை பங்கு வைக்கிறது, 5 பங்காக வைக்கணும். யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் 5 ஹுமுஸ், அந்த ஹுமுஸ்ன்னு சொன்னால் 1/5, 1/5 அலில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலுக்கு ஒதுக்கிடணும். 1/5 என்ன செஞ்சணும், அவங்களுக்கு ஒதுக்கிடணும். அப்போ மீதி 4 பங்கு இருக்கு இல்லையா, அந்த கால்நடையாக நடந்து போய் யுத்தம் புரிந்தவர்களுக்கு 1 பங்கு, இனி குதிரையிலேயோ ஒட்டகத்திலே இருந்து வாகனத்திலிருந்து யுத்தம் புரிந்தவர்களுக்கு 3 பங்கு என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தருக்கு. அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம், மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய விஷயம். ஆக அந்த கால்நடையிலே இருந்து வாகனங்களிலே இருந்து, ஏன்னா வாகனங்களிலுக்கு அதுக்கு
தீனி கொடுக்கணும் கொள்ளணும், இல்லாட்ட வாகனம் இறந்துட்டேன்னு சொன்னால் அதுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது. இதெல்லாம் கவனித்து வாகனத்திலே யார் யுத்தம் புரிகிறாங்களோ அவங்களுக்கு 3 பங்கு, யார் கால்நடையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 1 பங்கு, 4 பங்கு, இனி ஒலில்லாஹி ரசூலி அல்லாஹ் ரசூலுக்கு 1 பங்கு என்று 5 பங்குகளை ஒதுக்கப்பட்டுரும். அப்போ அந்த 5 பங்குகளை ஒதுக்கப்பட்டதில் ஒரு பேரீச்சம்பழ தோட்டம் அல்லாஹ் ரசூலுக்காக கிடைத்தது. அல்லாஹ் ரசூல்னு சொன்னால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விரும்புகிறாங்களோ அதை மாதிரி செயல்படுத்தலாம். பொது காரியங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க விரும்புகிறவர்களுக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நாடுகிறார்களோ அதன் பிரகாரம் என்ன செய்து கொள்ளலாம், விருப்பப்படி பிரகாரம் செய்து கொள்ளலாம், செலவு செய்து கொள்ளலாம், அல்லது விற்கலாம், அல்லது யாருக்கு அன்பளிப்பு கொடுக்கலாம், கடனாக கொடுக்கலாம், எதுவும் அவங்க செய்யலாம். அதே மாதிரி போர் படைகளை தயார்படுத்துவதற்காக என்ன செய்வார்கள், அதை செலவழித்திருக்கிறார்கள். இப்படி பலவிதமாகவும் அதை செலவழித்து காட்டியிருக்கிறாங்க சரதாசன். அந்த வகையிலே அவர்களுக்கு உள்ள ஒரு அற்புதமான ஒரு பேரித்தம்பள தோட்டத்தை என்ன செஞ்சிட்டாங்க, தன்னுடைய பிள்ளை இப்ராஹிம் ரதியல்லாஹு தன் அவர்களுக்கு பால் ஊட்டிய அந்த உம்மு முர்தா ரதியல்லாஹு தன் அவர்களுக்கு ஒரு கிதாஅத்தும் நகல், அது ஒரு பெரிய தோட்டத்தினுடைய ஒரு பகுதி அப்படியே கொடுத்துட்டாங்க. இந்தாமா இது உங்களுக்கு தான், நீங்கள் என் பிள்ளைக்கு பால் ஊட்டினதுனால இந்த தோட்ட பகுதி நீங்கள் வச்சு பால் ஊட்டி முடிக்கவும் இல்லை, பால் ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பால் ஊட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த தோட்டத்தினுடைய ஒரு பகுதி யாருக்கு கொடுத்துட்டாங்க, செய்தத்தினா உம்மு முர்தா ரதியல்லாஹு தஆலாஹா அவர்களுக்கு என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். மாலை வேளையில் பிள்ளையை பார்க்கறதுக்காக சல்லல்லாஹு அடிக்கடி வர ஆரம்பித்தாங்க. இப்போ ஆலியா அந்த மதீனாவினுடைய மேட்டுப்பகுதியில் வாழக்கூடியவர்கள்லாம் பெரிய சந்தோஷம், இந்த பிள்ளை இங்கே வளர்றதுனால அடிக்கடி சரதாசன் இங்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நம்ம பகுதிக்கு அவங்களுடைய பாதம் படக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று அவர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி வளர்ந்து வருகிறார்கள். வளர்ந்து வரக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் நான் என்ன செய்கிறேன், யார் சொல்கிறா, ஷைபான் ரதியல்லாஹு தஆலானு, அவங்க ஒரு சஹாபி, சரதாலிசன் அவங்களுக்கு ஹிதுமத்துகளை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சஹாபி, சரி நான் ஷைபான் ரதியல்லாஹுத்தான் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் நாங்கள் அந்த பிள்ளையை பார்க்குறதுக்காக நான் போயிட்டோம், சரதாசன் போயிட்டுருக்குறாங்க, அவங்கள ஒட்டி பின்னால் நானும் போய்கிட்டே இருக்கிறேன். தூரத்தில் அந்த அபு சைஃபுனுடைய இடம் தெரியுது. அந்த வீட்டுக்கு முன்னால் அவர் என்ன செய்வார், ஒரு கூடாரம் போட்டு அந்த கொள்ளை வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். புகையாக மண்டி கிடக்குது, எனக்கு தூரத்தில் பார்க்கும்போதே தெரியுது. சட்டுன்னு நான் ரசூலை முந்தி போயிட்டேன், நேராக போய் சொன்னேன், அபு சைஃபு ரசூலாக வர்றாங்க, என்னப்பா இப்படி புகையாக கிடக்குதே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்களோடனே அம்சிக்கு எல்லாத்தையும் நிறுத்திடு, எல்லாம் நிறுத்தி, இந்த புகை போடுறதுல சிறிது நிறுத்தி முடிச்சிரு அப்படின்னு சொன்னதும் அவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டார், நிறுத்திட்டார். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க, நீ புகை போட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு அது பெரிய சங்கடமாக இருக்கும் அவங்களுக்கு என்று நான் சொன்னபோது அவர் என்ன செய்து கொண்டார், நிறுத்தி கொண்டார். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், வந்தார்கள். வந்து தன்னுடைய குழந்தையை என்ன செய்வாங்க, ரொம்ப நேரம் உட்காந்து மக்ரிபினுடைய நேரம் நெருங்குற வரைக்கும் பிள்ளையை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய ஒரு சுண்ணத்து, பிள்ளைகளை கொஞ்சுவது என்பது ஒரு பெரிய ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வளர்ந்த அந்த பிள்ளையை ஒரு வயசு அல்லது 7 மாதம் 8 மாதம் ஒரு வயசாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளை அப்படி தூக்கி என்னச்சுவாங்களா, தூக்கி போட்டு போட்டு இப்படி பிடிப்பாங்களாம், அப்படி பிள்ளை சிரி சிரின்னு சிரிக்கும். அந்த குழந்தையை இப்படி தூக்கி போட்டு இப்படி லேசாக, அது கவனமாக இருக்கணும், அதுக்காக வந்து திடீர் ரொம்ப கையை நழிவிடக்கூடாது இல்லையா, நம்ம கவனத்தோடு பிள்ளை இப்படி தூக்கிலன்னு லேசாக அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறதும் கூட சுண்ணத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணத்தாக இருக்குது. அப்போ குழந்தைகள் மீது பாசம் கொள்வது, குழந்தையை அழகான முறையில் வளர்ப்பது, தகுதியான வளர்ப்பதற்கு தகுதியான ஆள் யார் இருக்கிறாங்கிறத பார்த்து கொடுப்பது, இவைகள் எல்லாம் எனது ஒரு சுண்ணத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று யார் குழந்தையை வளர்க்கிறார்களோ, யார் பால் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிறைந்த நம்மால் முடிந்த எந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களும் என்ன செய்யணும், கவனிக்கணும். ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம இப்போ பால் குடிலாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறோம், பால் குடி முடிஞ்சிருச்சு, அப்பிள்ளையும் வளர்ந்து பெரியாலே ஆகிட்டாங்க. இப்போ அந்த பால்குடி சமயத்தில் வந்து இந்த பிள்ளைகளும் அல்ல அந்த பிள்ளையினுடைய தாயை தந்தையே பெரிய வசதியாக இல்லை, இப்போ வசதியாக இருக்கிறாங்கன்னு வைங்க, இப்போ நல்ல வசதியாக இருக்கிறாங்க, இப்போவும் கவனிக்கிறது ஒரு கடமையான ஒரு தன்மை தான். ஏன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்ததுக்கு பிறகு அந்த அலீமா அம்மையார் ரதியல்லாஹு வரும் சமயங்களிலெல்லாம் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்ணியப்படுத்திடுறாங்க, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க என்றெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. எனவே அந்த அளவிற்கு நாம் என்ன செய்யணும், நம்மை பால்குடி தாயாக இருக்கக்கூடியவர்கள், சகோதரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று நம்மை வளர்க்கக்கூடியவர்கள், இவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும், அதிகமான உதவிகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக இப்படிப்பட்ட சைனா இப்ராஹிம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 18 மாதங்கள் தான் வாழ்ந்தார், 1.5 வயசு தான், 1.5 வயசு என்ன செஞ்சுருக்காங்க, வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க ஒரு டைமில் தகவல் சொல்லப்பட்டது, நாயகமே பிள்ளைக்கு சுகம் இல்லை, ரொம்ப சீரியஸான நிலையில் இருக்கிறாங்கன்னொன்று சரதாசன் வந்துட்டாங்க. வந்தால் அவங்க மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்குது பிள்ளை, பிள்ளையினுடைய அந்த வஃபாத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்
அந்த சல்லல்லாஹு அவங்க விளங்கிக்கிட்டாங்க. வாயின் ஒரு ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ததுமா ஷைபான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. இங்கே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகுது ஒரு ஆளை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ இப்ராஹிம் ரதியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பிள்ளையை பார்க்க போகும் பொழுது தான் ஷைபான் ரதியல்லாஹு அன்ஹு தான் கூட போயிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு இதுக்கு ஒரு பொருத்தமான ஆள்களை என்ன செஞ்சுக்கிறாங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ உதாரணம் ஒரு பெரியவங்க இருப்பாங்க, அவங்களோட சில ஹாதிம்கள் என்ன செய்வாங்க ஒரு இடத்துக்கு போவாங்க, இன்னொரு இடத்துக்கு இன்னொரு சில வேறு ஹாதிம்கள் அழைச்சி போவாங்க. ஏன்னா அங்கே மட்டும் அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க, இங்கே நம்மளை அழைச்சிட்டு போகல என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது எண்ணக்கூடாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒரு ஆளை என்ன செஞ்சுக்கிறாங்க உபயோகிச்சிருக்கிறாங்க. அப்போ ஷைபான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் இது இந்த மாதிரி செய்திகளை அறிவிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகளில் அதிகமாக இடம்பெற்றவர்கள் ஷைபான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். எனவே அவங்க தான் ஒன்றா போயிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போயிருந்தோம், அந்த பிள்ளை வந்து ரொம்ப ஒரு சீரியஸான நிலையில் இருந்தது. கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சாங்க, பிள்ளைய கையில் தூக்கிக்கிட்டாங்க. வாயினு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அப்போ மற்ற சஹாபாக்கள் அந்த நேரத்தில் வந்தாங்க, மற்ற சஹாபிகளும் இது கேள்விப்பட்டு நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க வந்துட்டாங்க. அவங்களுடைய தாயினா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்கள் என்ன செய்து கண்ணீரை அப்படியே வடித்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கும் மிகப்பெரிய கலக்கமாக இருந்து அவ்வளவு பிரியமாக இருந்தாங்க பிள்ளை மேலே. இருந்தாலும் சல்லல்லாஹுன்னு சொன்னாங்க, ததுமாவுல் ஐன் அவங்களே சொல்கிறாங்க, இப்ராஹீமே ரதியல்லாஹு அன்ஹு அந்த பிள்ளையை பார்த்து சொல்கிறாங்க, அவர்களுடைய ரூஹு பிரியக்கூடிய அந்த தருவாயில் சொல்கிறாங்க, ததுமாவுல் ஐன் இப்ராஹீமே எங்களுடைய கண்களெல்லாம் கலங்கி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. ஒயஹசுனுல் கல்ப் எங்களுடைய கல்பு எங்களுடைய இதயம் எல்லாம் கவலை கொள்கிறது. ஒலா நகூலு இல்லாமா எருதா ரப்பன, ஆனால் அல்லாஹ் எதை பொருந்தி கொண்டானோ அந்த வார்த்தைகளை தவிர வேறு எதையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஒரு படித்து தராங்க அந்த நேரத்துலேயும் ஒரு படிப்பினை. இப்போ பிள்ளையை பார்த்து பேசுகிறாங்க, பிள்ளையே அருமையான பிள்ளையே இப்ராஹிமே ரதியல்லாஹு தஆலானு எங்களினுடைய கண்களெல்லாம் கலங்குகிறது, கண்ணீரை வடிக்கிறது, எங்களுடைய இதயங்களெல்லாம் கவலை கொள்கிறது, ஆனால் அதே சமயத்தில் ஒலா நகூலு நாங்கள் சொல்ல மாட்டோம். இல்லா மா யர்தா ரப்புனா எங்களுடைய ரப்புனா அல்லாஹு தஆலா அவன் எதை பொருந்தி கொண்டானோ அந்த வார்த்தையை தவிர நாங்கள் வேறு ஏதும் சொல்ல மாட்டோம். இன்னா பிகயா இப்ராஹீம் ல மஹ்சூனூன் சில புள்ள அந்த ஒஃபாத் ஆகிடுச்சு. ஒஃபாத் ஆன போது அந்த பிள்ளையை பார்த்து சொல்கிறாங்க, இப்ராஹீமே இன்றைக்கி நாங்கள் ரொம்ப கவலையாக இருக்கிறோம், இன்றைக்கி நாங்கள் நினைச்சிரோம், இன்னா பிகையா இப்ராஹீமுல மஹ்சூனூன் நாங்கள் ரொம்ப கவலையாக இருக்கிறோம் இப்ராஹீம்னு பிள்ளையோடு நினைச்சிறாங்க பேசுகிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் சொல்வதற்கு மார்க்கத்தில் ஒன்றும் தடை இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த நீ அப்படி இருந்தாயே இப்படி இருந்தாயே ஒப்பாரி வைப்பது, கன்னத்தில் அறைந்து கொள்வது, நெஞ்சில் அறைந்து கொள்வது, அதே மாதிரி சட்டைகளை கிழித்து கொள்வது, இது போன்ற விஷயங்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், நம்ம ஏற்கனவே நேற்றைய தினம் சொன்னோம், பிள்ளையை பார்த்தே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வல்லாஹி இன்னா வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், இன்னா பிகயா இப்ராஹீம் உல்ல மஹ்சூனூன் இப்ராஹீமே உங்களை கொண்டு இப்போ நான் உங்களுடைய பிரிவின் காரணத்தினால் நாங்கள் எல்லாம் கவலையில் ஆழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்ன அவங்க படிக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதுதான் மருதியா, நம்முடைய ஆபாக்கள் மருதியா படித்தாங்க இல்லையா, அந்த மையத்துகளை பார்த்து அவங்களுடைய மூதாதையர்கள் மீது மருதியாக்கள் படித்ததுக்கு இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொன்னோம், ரசூலுல்லாஹி காலத்திலே இது நடந்திருக்கிறது. இந்த மாதிரி மருதி ஒரு இது மருதியா பிள்ளையை வச்சுக்கிட்டே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, நேராக பார்த்தே சொல்கிறாங்க, இன்னா பிக இப்ராஹீமே உங்களை கொண்டு உங்களுடைய பிரிவை கொண்டு நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் கவலையாக இருக்கிறோம் என்று அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு மாக்கிரத்தில் தடை செய்யப்பட்டது அல்ல என்பது மாத்திரமல்ல, அது ஒரு சுன்னத்து ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தாகவும் இருக்குது. ஆக 18 மாதமாக ஆன பொழுதும் கூட சைதுனா இப்ராஹிம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உம்மு புர்தா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் பால் குடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க 2 வயசு வரைக்கும். இப்போ யார் வந்து பால் குடியை பூரணமாக்க விரும்புகிறார்களோ, உல்வாலிதாத்து யுர்துனா உலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 2 வருஷம் என்ன செஞ்சுக்கலாம் பூரணமாக்கலாம். இப்போ இதில் வந்து இப்போ 2 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் வந்து ஒரு பிள்ளை வந்து இப்போ 2.5 வயசு 2 வயசு முடிஞ்சிருச்சு, 2 வயசுன்னு சொன்னால் அரபு மாத கணக்குப்படி தான், அரபு மாத கணக்குப்படி ஹிஜ்ரி கணக்குப்படி 2 வயசு பூரணமாயிடுச்சுன்னு வைங்க, 2 மாதம் இப்போ 2 வருஷம் பூரணமானதுக்கு பிறகு இன்னொரு ஒரு பெண் இடத்துல போய் ஒரு பால் குடித்தாங்கன்னு வைங்க, இப்போ அது செவிலித்தாயா, செவிலித்தாய் இல்லை, அது செவிலித்தாய் கிடையாது, அவங்களுடைய பிள்ளைகளை கல்யாணம் முடிக்கலாம் இவர். அப்போ 2 வயசு தான் பால் குடிக்குள்ள வயசு. ஏன்னா இது அலி ரதியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் ஒரு பிரச்சனை வந்தது, வந்த பொழுது அலிநாயகம் என்ன செஞ்சாங்க இந்த ஆயத்தை ஓதி காட்டி ரலாத்து பால் குடி என்பதே 2 வயசு தான், 2 வயசுக்கு மேலே பால் குடி வேறு யாராவது பால் கொடுத்தால் அது என்னதாக ஆகாது, அது பால் குடியாக ஆகாது, அது சும்மா பால் கொடுத்துட்டாங்க, அதை தவிர அந்த உறவுகள்லாம் வர தாய்ங்கிற உறவுலாம் வர தொட்டால் ஒதுமுறையை தான் செய்யும்.
அவங்களுடைய சகோதரியை தொட்டால் ஒது முறையை தான் செய்யும். எனவே அவங்கள கல்யாணம் முடிக்கலாம். எனவே இது ஜாயிஸாக ஆகிடும். அப்போ ரலாயத்துங்கிறது ரெண்டு வயசு தான். உல் வாலிதாத்து இறுதியுன அவுலாதகுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத ஐயு திம்மர் ரபா என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான். ஆக யார் வந்து எந்த தாய்மார்களோ, அது பால்குடி தாய்மார்களோ பெற்ற தாய்மார்களோ, எந்த தாய்மார்களோ பால்குடியை முழுமையாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினால், லிமன் அராத ஐயு திம்மர் ரபா தமாம் சிலத்துக்கு அந்த ரலாயத்தை பூரணமாக்குவதற்கு நாடினால் அது ரெண்டு வருஷம்தான், ரெண்டு வருஷம் பால் கொடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு வருஷத்துக்கு பிறகு பால் குடி இல்லைங்கிறது அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான். எனவே அந்த வகையில் இவங்க 18 மாதம்தான் ஆச்சு. அப்போ இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குல்ல, 24 மாதம் வரைக்கும் இருக்குது. அப்போ அப்பவும் பால் குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கொடுத்துருந்தாங்க, பால் கொடுத்து அனுமதிச்சிருந்தாங்க. அந்த சமயத்தில் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, 18 மாதத்திலேயே சைதுனா இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆன போது சொன்னாங்க, கால கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னலஹு முர்தியன் ஃபில் ஜன்னா, இப்போ அந்த பிள்ளை சொர்க்கலோகத்தில் அது பால் குடிச்சிட்டு இருக்குது, அல்லாஹ் அங்கே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்கிறாங்க, அங்கே ஒரு ஆளை என்ன செய்ய பால் குடி, அந்த பால் குடி என்ன செய்ய மறக்க இல்லை இல்லை, ரெண்டு வருஷம் தான் பூர்ணமாக்குறதுக்கு, அங்கேயும் அது தொடருது. இன்னலகு முருதியான் ஜென்னா, சொர்க்கலோகத்திலே பால் குடிப்பவருக்கு பால் ஊட்டுவதற்கு அல்லாத்துல அங்கே ஒரு ஆளை ஏற்பாடு செஞ்சிட்டான். அங்கே சொர்க்கலோகத்தில் ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு பெண் இருக்கிறா என்று. இந்த அதே சமயத்தில் சைதுனா இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிய போது லம்மா துஃபிய இப்ராஹிமு இத்தபக்க அன்ன ஷம்ச குசிபத்து யௌமைதின், அந்த நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டு போச்சு, அந்த வஃபாத் ஆன அன்னைக்கு ஏற்பட்டு போயிடுச்சு. அப்போ கால கவுமுன் இன்ன ஷம்ச இன் கசபத்தில் இமௌக்திஹி, அப்போ மக்கள் ஒரு சிலர் சொன்னாங்க, இந்த புள்ள மௌத்தானதுனால தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு என்ன செஞ்சாங்க, பேச ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, பிள்ளையினுடைய மௌத்தினால தான் இந்த சூரிய கிரகணம், ஏன்னா சூரிய கிரகணை பற்றி பெருசாக தெரியாமல் இருந்திருக்கலாம், அந்த இதை பற்றி தெரிஞ்சாமல் இருந்திருக்கலாம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹதபஹும் மக்களையும் அழைத்து சொன்னாங்க, ஃபஹதபஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஷம்ச வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில், ஒரு பெரிய சயின்டிஃபிக்கான விஷயத்தை, சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. இன்ன ஷம்ச வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி. இந்த அதீதுக்கு நீண்ட விளக்கங்கள் அறிஞர்கள் சொல்வார்கள். சம்சாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், இந்த இரண்டுமே அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் உட்பட்டது. லா யஹ்சிபானி லிமௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி, யாருடைய மௌத்துக்காகவும் யாருடைய ஹயாத்துக்காகவும் அது என்ன செய்யாது, கிரகணத்தை ஏற்படுத்தாது. அப்போ அது கிரகணத்தை ஏற்படுத்துவது என்று சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறது. அது மௌத்துக்காகவோ அல்லது ஒரு ஆளினுடைய பிறப்புக்காகவோ அதை ஏற்படுத்துவதில்லை என்று சொல்லிவிட்டு, பெய்தா ராயித்தும் தாலிக்க, அப்படி ஒரு குசூஃப் ஏற்படுகிறது என்று இருந்தால், அல்லது ஹுசூப் சந்திர சூரிய கிரகணங்கள் ஏற்பட்டதை நீங்கள் பார்த்தால், இலா திக்ரில்லாஹி வஸ்ஸலா, நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்கிற ஒரு திக்ர் மஜ்லிஸை நடத்துங்க, அல்லது தொழுகை அதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுகையை நடத்துங்க என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார். அருமையான பெருமக்களே, அப்போ நாம் என்ன செய்யணும், இந்த மாதிரி சந்திர சூரிய கிரகணங்கள் ஏற்பட்டால் அதில் நாம் என்ன செய்யணும், அதுக்குண்டு ஒரு தொழுகணும், அதுக்குண்டு ஒரு தொழுகை இருக்கிறது, அந்த தொழுகையை தொழணும், அல்லது திக்கிர் இல்லா ஒதுக்கி மஜ்லிஸை நடத்தணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட சைதுனா இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆன பொழுது அவர்களை குளிப்பாட்டக்கூடிய பொறுப்பை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட கொடுக்கணும். சாச்சப்பா மகன் அப்பாஸ் நாயகம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட அப்பாஸ் நாயகத்தினுடைய மூத்த மகனார் பேர் ஃபதுல், சிறப்புன்ற அர்த்தம். ஃபதுல்னா எவ்வளோ பெரிய அழகான பேர், நம்ம ஃபதுலுல்லா சாஹிப் ஈக்கியப்பான்னு இருந்தாங்க இல்லையா, ஃபதுல்லா ஃபது ஈக்கியப்பா பேர் ஃபதுலுல்லா தான் ஃபதுல். எனவே அந்த மாதிரி ஃபதுலுன்னு பேர்களை வைக்கலாம். எவ்வளோ சஹா ஸல்லல்லாஹுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க, அகல் பைத்தில் உள்ளவங்க ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா. ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரொம்ப பெரிய அறிவாளி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய காக்கா, மூத்தவங்க இவங்க. இப்போ ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, நீங்கள் அதை குளிப்பாட்டுங்க பிள்ளையை, நீங்கள் என்ன செய்ய குளிப்பாடுங்கன்னு அந்த குளிப்பாட்டக்கூடிய பொறுப்பை கொடுக்குறாங்க. அதே மாதிரி கபருக்குள்ளே இறங்கி வைக்கணுமா வைக்கணுமா இல்லையா, அந்த பொறுப்பை ரெண்டு பேர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துலையும், உசாமத் இப்னு ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அனுஹு, உசாமா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளர்ப்பு மகனாகிய ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அனுஹு அவர்களுடைய மகனாகிய உசாமா ரலியல்லாஹு தஆலா, இந்த ரெண்டு பேர் ஆக ஜெயித் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனாகிய உசாமா ரலியல்லாஹு தஆலா அனுஹு அவர்களிடத்திலேயும், அதே மாதிரி அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனாகிய ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அனுஹு அவர்களிடத்திலேயும் சொல்லி, நீங்கள் கபருக்குள்ளே இறங்கி நீங்கள் என்ன செய்யுங்க, பிள்ளையை வைங்க என்று அந்த பிள்ளையை வைக்கக்கூடிய பொறுப்பை கொடுக்குறாங்க. அவ்வளோ வரலாறுகளை தெளிவாக இருக்கிறது. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அலா ஷஃபீரில் கபரி, கபருடைய ஓரத்தில் அவங்க உட்காந்துக்கிட்டாங்க.
அவ்வளவு இரக்கம் செல்லதாசன் அந்த குழந்தை மேலே அவ்வளவு பாசமாக இருந்தது. அந்த வரைக்கும் கபூர் வரைக்கும் போய் அந்த கபூரினுடைய ஓரம் வரைக்கும் அடக்கிற வரைக்கும் உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க, கடைசி வரைக்கும் அந்த பிள்ளையை பார்த்து கொண்டே இருந்தார்கள் என்று அவ்வளவு கிருபையாக அந்த பிள்ளை மேலே என்ன செஞ்சுருக்கிறாங்க, செல்லதாசன் இருந்திருக்கிறாங்க. ஹேர் அதுக்கு பிறகு அந்த கபரை அடக்க முடிந்ததுக்கு பிறகு அல்ல மக்கபரகு பில் அலாமா, அந்த கபூரில் ஒரு அடையாளத்தை வைக்கிறாங்க. இந்த கபூரில் இன்றைக்கி அடையாளங்கள்லாம் வைக்கப்படுகிறதே, ஏன்னா அது என்னமோ பிதாத்துங்கிற மாதிரி அப்பமே செல்லதாசன் என்ன செஞ்சாங்க, கபூரில் ஒரு அடையாளம், இது என்னுடைய பிள்ளைங்கிற அடையாளத்துக்காக என்ன செஞ்சாங்க, ஒரு அடையாளத்தை அவர்கள் நட்டினார்கள். வாழ்ல மக்கபரகு பில் அலாமா, ஒரு அடையாளம் விட்டார்கள் தன்னுடைய பிள்ளை. இப்போ அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் தெரிய போகுது அடையாளம்னு சொன்னால், அவங்க நாளைக்கு வந்து பார்க்கும்போது என்னுடைய பிள்ளையோட கபர் எங்கன்னு தேடுறதுக்கா, அதுக்கு கபூரே இல்லாத பகுதியில் யாரை அடங்கிக்கிறான்னு சொல்லக்கூடிய ஆற்றல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஒரு கபருடைய மேடு இல்லை, அடக்கி பல வருஷங்கள் பல நூறு வருஷங்கள் ஆகிட்டு ஆயிரம் வருஷம் ஆகட்டுமே, அதற்கு கபருக்குள்ளே யார் இருக்கிறாங்க கேட்டாலும் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அடையாளம் வச்சது யாருக்கு அப்படின்னு கேட்டால் பின்னால் வரக்கூடியவர் ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைங்கிறது தெரியணுமா இல்லையா, அதனால தான் முன்னால் உள்ளவங்களாம் ஜன்னத்துல் பக்கையெல்லாம் ஒரு தொட்டி மாதிரி அனுசிஞ்சாங்க, எல்லாத்தையும் கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் அனுசரி இந்த அரசாங்கம் எல்லாத்தையும் நிறைய நீக்கிக்கிட்டு இருக்கு. அருமையானவர்கள், இந்த அடையாளங்கள்லாம் மிக முக்கியமானது, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் இஸ்லாமியினுடைய வரலாறு பாதுகாப்பதற்கும் மிக முக்கியமான அடையாளங்கள், அது இது அவசியமான ஒன்று. ஆகவே அந்த வாழ்ல மக்கபர ஹூபி அலாமா, ஒரு அலாமத்து ஒரு அடையாளத்தை கொண்டு செல்லதாசன் அடையாளம் இடுகிறார்கள். அதற்கு பிறகு என்ன கேட்டால், தன்னுடைய கையாலேயே செல்லதாசன் தண்ணி தெளிக்கிறாங்க கபர் மேலே. ஒஹுவா அவ்வளு கபரின் ருஷ அலைகில்மா, அதுதான் முதலாவதாக கபரில் தண்ணி தெளிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு முதலாவது கபரில் நம்ம தமிழை தொழிக்கிறோம் இல்லையா, அது முதலாக அதுக்கு முன்னால் தண்ணி தொழிக்கிற ஒரு வழக்கம் இல்லாமல் இருந்திருக்குது. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சுன்னத்தாக வழமையாக ஆக்கினார்கள். ஆக ஒஹு அவ்வளு கபரின் ருஷ அலைஹில்மா, எந்த முதலாவதாக தண்ணீர் தெளிக்கப்பட்ட கபராக அந்த கபர் ஆண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் வளர்ந்திருந்தால், யாரு இந்த இப்ராஹிம் ரதியல்லாஹு தாலான் அவங்கள பற்றி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவங்க சரி அல்லாஹ்வினுடைய அஜல், அல்லாஹ்வினுடைய விருப்பம், அவனுடைய விருப்பம் எதுவோ அதுதான் செல்லல்லாஹ்வுடைய விருப்பம். அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக செல்லல்லாஹ்வும் எப்போதும் நடக்க போகிறதில்லை. செல்லல்லாஹ்வுடைய விருப்பம் எதுவோ அதுவே அல்லாஹ்வுடைய விருப்பமாக இருக்கிறது அப்படிங்கிறத பல இடங்களில் நம்ம பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வினுடைய விருப்ப பிரகாரம் அவங்க சபர் செய்து கொண்டாங்க, பிள்ளை என்ன அல்லாஹ்வுடைய சமூகம் சேர்ந்துட்டாங்க, சொர்க்கலோகத்தில் அவங்களுக்கு பால் குடி கொடுக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்கன்னு அறிவித்த செல்லல்லாஹ்வுன்னு சொல்கிறாங்க. இந்த பிள்ளையை வளர்ந்து வாலிபமாகியிருந்தால், போய் சேர்ந்தாச்சு இருந்தால் அப்படின்னு செல்லல்லாஹ்வுடைய அவங்களை சொன்னாங்க, ஒலவ் ஆஷ இப்ராஹிம் ரதியல்லாஹு தஆலா, என்னுடைய பிள்ளை இப்ராஹிம் வாழ்ந்திருப்பாரையானால் லகான சித்தீகா, அவர் சித்தீக்காக இருப்பார்னு சொன்னாங்க. முதல் சித்தீக் அவங்க தான், அப்படின்னா சித்தீக்கனுடைய லீடராக அவங்க ஆகியிருப்பாங்க. இப்போ அபூபக்கர் சித்தீக் நாயகம் ரதியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, சித்தீக்களினுடைய தலைவராக யார் இருக்கிறா, அபூபக்கர் சித்தீக் நாயகம் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ உலவ ஆஷ அவங்க வாழ்ந்திருப்பார்களையானால் லகான சித்தீகா, அவங்க தான் சித்தீக்காக இருப்பாங்க என்று என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிள்ளையை பற்றி ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. ஆக அல்லாஹ்வினுடைய விருப்ப பிரகாரம் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க, ஆனால் அவர்கள் வாழ்ந்திருப்பார்களே ஆனால் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க சித்திக்காக ஆகியிருப்பார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆக சீனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளையாகிய இப்ராஹிம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபிகளினுடைய பட்டியலில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறாங்க. சித்தீக்கீன்களினுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருக்கிறாங்க. சரி ஹேர், அதுக்கு அடுத்து நாம் பார்க்க போது இப்ராஹிம் அபு ராஃபி என்று சொல்லக்கூடிய அவங்க பேர் இப்ராஹிம் தான், ஆனால் அவங்களுடைய மக்கள் எல்லாரும் அழைக்கக்கூடியது அபு ராஃபி. ஒரு முக்கியமான ஒரு ஆள் இவங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்டால் அப்பாஸ் நாயகம் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சியாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அடிமையாக இருந்தவங்க, அடிமையாக இருந்தவங்க. இப்போ இதில் சில விஷயங்கள் நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. அந்த விளக்கங்களை இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு யுத்தத்துக்கு போகும்பொழுது அப்பாஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா ஷாஜப்பா அப்பாஸ் நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் எதிர்த்தரப்பில் நிற்கிறாங்க. எந்த தரப்பில், குறைஷிகள் தரப்பில் அவங்க நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகனார் எங்கே மகனாரை எதிர்த்து அந்த தரப்பில் வந்திருக்கக்கூடிய குறைஷிகள் தரப்பில் இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து வந்தார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதில் கைது செய்யப்படுறாங்க, வரலாறு ரொம்ப தெளிவாக இருக்கிறது, கைது செய்யப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அதில் நிறைய மோஜிசாத்தினுடைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது, அது பத்ருடைய செய்திகளில் உள்ளது. இன்ஷாஅல்லாஹ் பத்ருடைய காலங்களில் முடிந்தால் அதை நாம் விவரப்படுத்துவோம். ஆக அது அப்படி நடந்தது. ஆனால் இங்கே அபூ ராஃபி ரதியல்லாஹு தஆலா அவங்களுடைய அடிமை அந்த ரகசியத்தைலாம் நிறைய விளக்கம் சொல்கிறாங்க. அவங்க தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு கட்டத்தில் மக்காவில் எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு போயிட்டாங்க.
மதீனா ஷெரீஃபுக்கு போனதற்கு பிறகு இவங்க யார், அப்பாஸ் நாயம் ரதியல்லாஹு அன்ஹு மக்காலே இருக்கிறாங்க, மக்காலே இருக்கிறாங்க. அவங்க வெளிப்படையாக இன்னும் சில இஸ்லாத்தை கலிமா சொல்ல இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அங்கே மக்காவை மதி மக்காவில் என்ன குளறுபடிகள் நடக்குது, மக்காவில் என்னென்ன திட்டங்கள் தீட்டுறாங்க, சதி திட்டங்கள் தீட்டுறாங்க என்ற தகவல்களை எல்லாம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்ததே அப்பாஸ் நாயம்தாங்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, அபு ராஃபி ரதியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, அவங்க அடிமை, அப்பாஸ் நாயத்தோட அடிமை, என்னுடைய எஜமான் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்களை என்ன செஞ்சிட்டாங்க, ஈமான் கொண்டுட்டாங்க, அவங்களும் வந்துட்டாங்க, அவங்களுடைய மனைவி உம்முல் ஃபதல் ரதியல்லாஹு தானா அவங்களும் வந்துட்டாங்க. அதை பார்த்து அவங்களுடைய நானும் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே சொல்லி வச்சுருந்தோம், வெளிப்படுத்தக்கூடாது விஷயத்தை, என்ன செய்யக்கூடாது, சீக்கிரட்டாக வச்சுக்கிடணும். இப்போ அவங்க மதீனா ஷெரீஃபுக்கு போயிட்டாங்க, இப்போ தகவல் கொடுக்கறதுக்கு மக்கால என்ன நடக்குது, சதி திட்டங்கள் தீட்டுறாங்க, தகவலை கொடுக்கறதுக்கு நம்ம இஸ்லாத்தை வெளிப்படுத்திட்டா அந்த தகவல் நமக்கு வந்து சேராமல் போயிடும். ஆ, இவங்களாம் அந்த சேர்ந்துட்டாங்க, தகவல் வருமா, வராது. எனவே என்ன செஞ்சாங்க, என்னுடைய எஜமானர் அந்த செய்தியை என்ன செஞ்சாங்க, மறைச்சி வச்சுருந்தாங்க. இதுதான் அடிப்படை விஷயம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து ஒன்றும் அப்பாஸ் நாயகம் ஒன்றும் இல்லை, இஸ்லாத்தை எதிர்த்து போகவில்லை, தன்னுடைய பிள்ளையை ஒன்றும் எதிர்த்து போகவில்லை. ஆனால் அதே சமயம் போகாமல் இருந்தால் என்னடா இவ்வளோ தலைவர்கள்லாம் போகிறோம், இப்படி ஒரு லீடராக இருக்கிறாங்க, அப்போ மகங்கிறதுக்காகவே போகாமல் இருக்கிறாரோ அப்படிங்கிற பிரச்சனை வருமா இல்லையா, அப்படி ஒரு சூழல் இருந்து சில சமயங்களில் சிலருக்கு சில விதமான இக்கட்டுகள் வந்துடும். எனவே அந்த இக்கட்டு, அதே சமயத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல்களை சொல்லிக் கொடுக்க கூட ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுமே அப்படின்லாம் ஒரு பெரிய இந்த அகழியுத்தம்லாம் நடந்த போது தகவலை சொல்லி அனுப்பினது யார், எல்லாம் அப்பாஸ் நாயகம் தான். ஆளை என்ன செஞ்சிருவாங்க, அதுக்குன்னு ஆட்களை வச்சுருந்தாங்க, ஆட்களை வச்சு இவங்க பக்கத்து ஊரில் போய் ஆட்களை வச்சுருக்கிறது, பக்கத்து ஊரில் குதிரை வீரர்கள் இருப்பாங்க, அதுக்குன்னு இந்த கூலிக்கின் ஆட்களை வச்சுருக்குது, அவங்கள்ட்ட சொல்லி டக்குன்னு அனுப்பிடுறது. ஆக மக்காலேருந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது இல்லை, ஏன்னா அது எப்படியாவது அந்த தகவல் இங்கே போயிடும் என்பதற்காக. அவ்வளோ அருமையாக செயல்பட்டவர்கள் அப்பாஸ் நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களுடைய அடிமையாக இருந்த அபு ராஃபி என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம், அபு ராஃபி பல அபு ராஃபிகள் இருந்திருக்கிறாங்க, முனாஃபிகள்லாம் அபு ராஃபி இருந்திருக்கிறார், எதிரிகள்லாம் அபு ராஃபி இருந்து, அபு ராஃபி எல்லாரும் நிறைய பேர், ராஃபியுடைய வாப்பா ராஃபின்னு பேர், அதே மாதிரி சஹாபிகளையும் பல அபு ராஃபிகள் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் இப்ராஹிம் அபு ராஃபி, இவங்களுடைய அசல் பெயர் இப்ராஹிம், இவங்களை அழைக்கப்பட்ட இப்ராஹிம்னா பல பேருக்கு தெரியாது, ராஃபியுடைய வாப்பாண்டா தான் எல்லாருக்கும் விளங்கும். ஆக இப்ராஹிம் அபு ராஃபி ரதியல்லாஹு தான் அவர்கள் அறிவிக்கிறாங்க, நானும் சரி, என்னுடைய எஜமானராக இருக்கக்கூடிய அப்பாஸ் நாயகம் சரி, எங்களுடைய எஜமாட்டியாக இருக்கக்கூடிய உம்முல் ஃபதல் ரதியல்லாஹு தஆலா அவர்களும் சரி, நாங்கள் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், ஆனால் நாங்கள் இஸ்லாத்தை மறைச்சி வச்சுருந்தோம், நாங்கள் ஏற்றுக்கொண்ட மாதிரி நாங்கள் என்ன செய்யலை, காட்டிக்கடையில் நாங்கள் மறைச்சி வச்சுக்கிட்டு நாங்கள் மற்ற வணக்கங்க வழிபாடுகள்லாம் வீட்டுக்குள்ளேயே ரகசியமாக நடந்துக்கிட்டு இருந்தது. வேறு வழி இல்லாமல் என்னுடைய எஜமானர் என்ன செஞ்சிட்டாங்க, இங்கே போயிட்டாங்க, பத்ரு யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு, எல்லாரும் புறப்பட்டு போகிறாங்க, ஆனால் இவங்க ஏன் புறப்பட்டு போனாங்க அப்படின்னு அறியாமல் கேள்விகளை எழுப்ப முடியாது, அறியாமல் ஏன் போய் விருப்பம் இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு கேட்க முடியுமா, சலதாரிசன் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, கைது செய்யவும் படுறாங்க. அந்த கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு சில நிகழ்வுகள் நடக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அபு ராஃபி ரதியல்லாஹுடைய செய்திக்கு நாம் வர்றோம். இப்போ அபு ராஃபி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க, இவங்களுக்கு உண்டான வேலை என்ன அப்படின்னு கேட்டு, சரி அப்பாஸ் நாயம் ரதியல்லாஹுடைய குடும்பத்தார் தான் இந்த மக்காவுக்கு உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு யாத்திரிகர்களாக வந்து செல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் ஜம்சம் நீரை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த கிளாஸ், அந்த டம்ளர் இருக்கும் இல்லையா, அந்த டம்ளர்களை ஒழுங்குபடுத்தி சுத்தப்படுத்தி வைக்கிறதுலாம் அப்பாஸ் நாயகத்தினுடைய குடும்பத்தார் பொறுப்பு, அதை அபு ராஃபி தான் செய்வாங்க. அபு ராஃபி சொல்கிறாங்க, அன்னைக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதை அன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், அதை நான் செய்து கொண்டு இருந்தேன். அப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த பத்ர் யுத்தத்திலே தோல்வியடைந்த குறைஷிகள் தோற்று போனாங்க, அபூஜஹில் போன்ற பெரும் தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டு போனாங்கங்கிற தகவல் அப்படியே வருது. வந்தால் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலங்கிறாங்க அபு ராஃபி ரதியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்தை வெளிக்காட்டே இல்லை அவங்க, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஆள் ரொம்ப லைஃபாக இருப்பாங்க, ஒல்லின்னால் அப்படி ஒல்லி, வேற கடுமையான வேலைகள்லாம் செய்ய முடியாது. அந்த மாதிரி நிலையில் அந்த தகவல் வந்ததும் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாயிடுச்சு, நான் சந்தோஷத்தில் அப்படியே மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், எனக்கு கையும் உடையலை காணும் உடையலை, ஆஹா இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்க, இவ்வளோ பெரிய பெரும் படையோடு போனாங்களே, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்லாம் நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோம், அவங்க பெரிய எண்ணிக்கையும் இல்லையே, முஸ்லீம்கள் குறைஞ்ச எண்ணிக்கையில் தானே இருப்பாங்க,
ஏன்னா ஒரு அளவு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இப்படி போய் இவங்க பெரும் படையோட பெரிய பயங்கரமான ஆயுதங்களோட வாகனங்களோட நிறைய உணவுப் பொருட்களோட பல நாட்கள் தாக்கு பிடிக்கிற மாதிரிலாம் போயிருக்கிறாங்க. என்ன ஆகுதோ, நம்முடைய இஸ்லாம் என்ன ஆகுமோ, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆகுமோ என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த எனக்கு மகத்தான வெற்றி கிடைத்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள், குறைஷிகள் தோத்து போயிட்டாங்க, அபூ ஜஹல் போன்றவன்லாம் செத்து போயிட்டான் என்ற தகவல் கிடைத்ததும் எனக்கு கையும் காலும் வடல ஒன்று கிடக்க ஒன்று செய்ய ஆரம்பித்தேன். கழுவுறதுக்கு பதிலாக அதை கவுத்துறேன், உடைக்கிறேன், என்னெல்லாமோ நடந்துக்கிட்டு இருக்குது. என்னுடைய எஜமாட்டி உம்முல் ஃபதர் ரலியல்லாஹு அன்ஹா சற்று தூரத்தில் உட்காந்து அவங்களுக்கும் சந்தோஷம், நான் உடைக்கிறது இருக்குன்னு சத்தம் போட செஞ்சுவாங்க, அன்றைக்கி அதுவும் சத்தம் போடையில், அவங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க செய்தி வந்தபோது. இந்த நேரத்தில் அபுலஹப் இருக்கிறார் இல்லையா, அபுலஹபை பொறுத்த வரைக்கும் அவர் யுத்தத்துக்கு போகலை, ஏன்னா உடம்பு ரொம்ப பெருசு. அபுலஹபை பொறுத்த வரைக்கும் உடம்பு ரொம்ப பெருசு, நடக்கிறது ரொம்ப கஷ்டம், நடக்க முடியாத ஆள், ரொம்ப பெருத்த உடம்பு. எனவே அவர் போகாததுனால அவர் ஒரு தனக்கு பகுதியிலாக, அது எல்லாருக்கும் தெரியும் குறைசிகள் தப்பாக அணைக்க மாட்டாங்க, ஏன்னா கடுமையான அஷத்தாக இருந்தவர் சல்லா அலிஸ்வல் அவர்கள் மீது அஷத்தாக இருந்ததினால தான் அல்லாஹ் அதெல்லாம் தப்பதேதா அபியல் அபின்னு ஒரு தப்பை என்ன செஞ்சான், வசனத்தை இறக்கி வைத்தான். அந்த அளவுக்கு சல்லாசங்கள் மீது மண்ணை அள்ளி போட்டார் இல்லையா, அது அல்லாஹால பொறுக்க முடியல. எனவே இப்படி செஞ்சதுன்னா அபுல் அஹப் என்ன செஞ்சார், ஒரு ஆளை அனுப்பிட்டேன், ஒரு ஆளை என்ன தனக்கு பதிலாக ஒரு ஆளை அனுப்பியிருந்தார். இப்போ இந்த நேரத்தில் அபுல் அஹப் அங்கிருந்து தகவலை கேட்டு நடக்க முடியாமல் காலை இழுத்து 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 வேகமாக அப்படி வர்றார், வந்து என்ன நடந்தது என்ன நடந்தது என்று கேட்குறாரோ அவருக்கு அந்த செய்தி போயிடுச்சு. மக்கள் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க, காபாவை சுற்றி கூடியிருக்கிறாங்க, நான் இந்த ஒன்று கிடக்க ஒன்று என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய வேலை நடந்துகிட்டு இருக்குது, என்னுடைய எஜமாட்டியும் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க. புகையிரத்து இப்னுல் ஹாரித் என்பவர் தான் இந்த தகவலை கொண்டு வர்றார். குறைஷிகளுக்கு பயங்கர தோல்வி ஏற்பட்டு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் மாண்டு போய்விட்டார்கள் என்ற தகவலை எல்லாம் முகைரத்து இப்னுல் ஹாரித் என்பவர் வந்து சொல்கிறார். கூப்பிடுப்பா முகைரத்து இப்னு ஹாரித, ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு பாறை மேலே ஒரு பகுதி உட்கார்ந்து கொண்டு பெரிய உருவம் அபுல் அஹப் பொறுத்தவரை உட்கார்ந்து கொண்டு அவர் கூப்பிடுறார், கூப்பிடு அந்த முகைரத்து இப்னு ஹாரிதை கூப்பிடு என்று கூப்பிட்ட போது அவங்க சொல்கிறார், முகைரத்து இப்னு ஹாரித் வந்து சொல்கிறாரு, என்ன நடந்தது அபுல் அஹப் பார்த்து என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா, நாங்கள் போனது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் எல்லாம் எதுவுமே எங்கள் கையில் இல்லை, சக்தி எதுவும் எங்கள் கையில் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எதிர்த்தரப்பில் உங்கள் மகனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அவங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்குது, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல, எங்களுக்கு போனோம் யுத்தத்தை ஆரம்பித்தது நாங்கள் தான், அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்றே தெரியல, நடக்கிறதெல்லாம் எங்களுக்கு மாற்றமாக இருந்தது, அவர் நினைப்பது போன்று நடந்து கொண்டிருந்தது, நாங்கள் நினைப்பதற்கு மாற்றமாக நடந்து கொண்டிருந்தது, எதுவும் எங்கள் கையில் இல்லை என்பதையெல்லாம் நாங்கள் சந்தித்தது அந்த யுத்தக்களத்தில் சந்தித்தது மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது, அதுக்கு பிறகு எதுவும் நடக்கலை, சண்டையெல்லாம் எங்கள் விருப்ப பிறகாக நடக்கலை, அது ஏதோ நடந்து முடிஞ்சுது. இதுக்கு இடையில் நானே என் கண்ணால் பார்த்தேன், வானத்திலிருந்து வெள்ளை வெள்ளையாக என்னமோ இறங்குது, மலக்குமார்கள் வானத்திலிருந்து வெள்ளை வெள்ளையாக இறங்குது அப்படின்ற உடனே இந்த அபூ ராபி சும்மா இருக்கணுமா இல்லையா, இவருக்கு பொறுக்க முடியல, சந்தோஷம் தாங்க முடியாமல் அவங்க அங்கேயும் சத்தமரா ஒல்லாஹி தில்கல் மலாயிகா, அல்லாமே சத்தியமாக சொல்ல அவங்களாம் மலக்குமார்கள் அப்படின்னு சத்தம் போட, ஒரு அடிமை ஆளு பீஸ் மாதிரி இருக்குது, எஜமானனும் ஊரில் இல்லை, இந்த மாதிரி மக்கள் மத்தியில் பேச முடியுமா, மக்கால் அல்லாண்டு வாயை போத்திக்கிட்டு இருக்கா, முடியல அவங்களால, சந்தோஷம் ஏற்கனவே பத்ரு யுத்தத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கிடைச்சாங்கன்னு சொன்ன உடனேயே சந்தோஷம் தாங்க முடியல. அபூ ஜஹல் செத்து போயிட்டான் அப்படின்ற உடனே ஒன்று கிடக்க ஒன்று செய்ய ஆரம்பித்தா, அதை போட்டு உடைக்க, இதை செய்ய, என்னமோ நடக்குது எனக்கே தெரியல, அவங்க சொல்கிறாங்க அபூ ராபி நான் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியல, இந்த எல்லா பாத்திரங்களையும் ஒழுங்கு பண்ணி சுத்தப்படுத்தி வரிசையாக அடுக்கி வச்சு செய்கிற வேலை தான் எனக்கு வேலை, இதில் என்ன ஒன்று கிடக்க ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்கு பின்னால் தான் அவங்க உணர்றாங்க, எத்தனை இப்போ பாத்திரத்தை உடச்சிக்கிறோம், எல்லாம் மண்பானையாக தானே இருக்கும், சிட்டிகளில் தானே இருந்திருக்கும், எத்தனை உடைச்சோம் கொண்டாங்கிறதெல்லாம் பின்னால் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது, ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி நான் தப்பு தவறு செஞ்சால் என்னுடைய எஜமாட்டி கண்டிக்க தான் செய்வாங்க, அவங்களும் கண்டிக்கையில் அவங்களும் ஹியால் இல்லாமல் ரொம்ப சந்தோஷத்தில் அவங்க இருந்திருக்கிறாங்கன்னு அதுக்கு பின்னால் தான் எனக்கு தெரிய வந்தது, என் எஜமாட்டியும் உட்காந்துருக்கிறாங்க உம்முல் ஃபதர் ரலியல்லாஹு தஆலா. அப்போ இந்த நிலையில் ஆளோ பலகீனமான ஆள் ரொம்ப ஒல்லியார்ப்பை பிடிச்சி தள்ளி விட்டால் கீழே உட்காந்துருவாங்க, விழுந்துருவாங்க, அந்த மாதிரி ஆள் அவங்க அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா, இப்ராஹிம் அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா, அவங்க சொல்கிறாங்க எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, வானத்திலேருந்து வெள்ளை வெள்ளையாக இறங்கிச்சு அப்படின்னு முகீரத்து இப்னு ஹாரித் சொன்ன உடனே எனக்கு என்னடா வானத்திலிருந்து, அவர் கேட்குறாரு அப்போ என்னடா வானத்திலேருந்து வெள்ளை வெள்ளையாக இறங்கிச்சுங்கிறா, என்னதுடா வானத்திலேருந்து வெள்ளை வெள்ளையாக இறங்கும்னு கேட்பார் இல்லையா, வானத்திலேருந்து என்னது வெள்ளையாக இறங்க போகுது, எங்களுக்கு என்ன தெரியும், நான் கண்ணால் பார்த்தேங்கிறாரு முகீரத்து இப்னு ஹாரித். இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்கும்போது இவங்களால் பொறுக்க முடியல, ஒல்லாஹி தில்கல் மலாயிகா, ஆ அது மலக்குமார்களே, உங்களுக்கு தெரியாதான் அல்லாமி சத்தியமாக சொன்னால் அது மலக்குமார்கள் தான் அப்படின்ற உடனே அபூல் அஹப்புக்கு கோவம் ஏறிடுச்சு, நேராக வந்து என்னை பிடிச்சி ஒரு தூக்கு ஒன்று தூக்குனார், ஒத்த கையில் தூக்கிட்டார், போட்டு படான்னு போட்டு என் மேலே வந்து உட்கார்ந்தார், நான் தாங்குவேனா என்னால் தாங்க முடியல, போட்டு என்னால் அடி அடின்னு அடிக்கிறார்,
கடுமையான அடிக்கிறார். நான் சொல்லிட்டேன் அந்த நேரத்தில் எனக்கு இதுக்கு மேலே சரி பட்டாச்சு, விஷயம் வெளிப்பட்டு போச்சு. என்ன வந்தாலும் சரிதான், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் தான், இன்னஹு லரசூலுல்லாஹ் அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன். நீ என்ன அடித்தாலும் பரவாயில்ல, மௌதா பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ இவர் உட்கார்ந்து இதுக்கு மேலே நம்ம எலம்ப போகிறது இல்லை. இதை பார்த்த உம்முல் ஃபதுல் ரதியல்லாஹு அப்பாஸ் நாயகத்து ரதியல்லாஹு தன்னுடைய மனைவி என்னுடைய எஜமாட்டி பார்த்து ஒரு பெரிய மட்டை ஒன்று கிடந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து ஓங்கி அபுல் ஹபினுடைய தலையில் ரெண்டு சாத்து சாத்துனாங்க. அவர் கீழே விழுந்துட்டார், சரியான அடி, ரத்த வாராக என்ன செஞ்சிட்டாங்க, ஆக்கி போட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இவருனுடைய எஜமான் ஊரில் இல்லாத சமயத்தில் நீ அவரை அடிக்கிறியா, அவரை அடிப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது, அது எஜமானுக்கு முன்னால் வச்சுட்டு நீ அதை செஞ்சுருக்கணும். ஒரு பொம்பளை நான் இருக்கிறேன், எனக்கு முன்னால் வச்சுட்டு நீ அடிய அடிமையை அடிக்கிறா, அவருடைய எஜமானர் இல்லாமல் இருக்கும்போது. இதெல்லாம் நம்முடைய குறைசு குலத்திலேயே மாற்றமான ஒரு செயல். அவர் சொன்னால் அதுக்கு பதில் நீ சொல்லு, அவர் ஏதாவது சொன்னால் அதுக்கு பதில் இல்லை தான் நீ சொல்லணும், தவிர கை நிற்ற வேலையில் வச்சுக்கிடக்கூடாது என்று செய்ததுனா உம்முல் ஃபதுர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. ஆகா கடைசியில் அவங்க இளம்பிட்டாங்க, இளம்பி அவங்களுக்கும் சரியான அடி. இப்ராஹிம் அபு ராஃபி ரதியல்லாஹு அன்ஹு நானும் வசமாக நினைச்சிருச்சிட்டேன், நல்ல வசமாக என்னை மாட்டி எடுத்துட்டார், மேலே வந்து உட்காந்தாலே ஒரு பெரிய மலை வந்து உட்காந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஆள் ரொம்ப அபுல் ஹப் சரியான பருமனான ஆள். அப்படிப்பட்ட நிலையில் இவ்வளோ பெரிய அடியை வாங்கிட்டு நான் என்ன செஞ்சேன், கடைசியில் என்னுடைய எஜமாட்டி வந்து என்னை காப்பாற்றிட்டாங்க என்று குறிப்பிட்டார்கள். அதற்கு பிறகு நான் என்ன செய்து விட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் நாயகம் அதுக்கு பிறகு இஸ்லாம் வெளிப்படையாக அவர்கள் சொன்னதற்கு பிறகு நான் என்னுடைய எஜமானர் என்ன செய்யணும், உரிமை இட்டுட்டாங்க. நான் உரிமை இட்டதுக்கு பிறகு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து நேராக போயிட்டேன். உரிமை இட்டதோடு மாத்திரமல்லாமல் சல்மான் ஒரு அடிமை பெண் இருந்தாங்க, அவங்கள எனக்கு கல்யாணமும் முடிச்சு வச்சாங்க. அதில் தான் என்ன செஞ்சது, அவங்களுக்கு ராஃபிங்கிற பிள்ளை பிறந்தது. அப்போ எனக்கு கல்யாணம், என்னுடைய எஜமானர் எனக்கு அழகான ஒரு பெண்ணை, நல்ல ஒரு பெண்ணை பார்த்து, இஸ்லாமியத்தான ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு சல்மாங்கிற பெண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அதுக்கு பிறகு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா எனக்கு குழந்தை பாக்கியங்களை தந்தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்ன செய்தேன், அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போய் நான் இணைந்து கொண்டேன் என்று அவர்கள் குறிப்பிட்டாங்க. அவங்க ஒரே ஒரு ஹதீதை மட்டும் அறிவிக்கிறாங்க, ஒரே ஒரு ஹதீதை மட்டும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன ஹதீதை அறிவிக்கிறாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து ஒரே நாள் இரவிலே தன்னுடைய எல்லா மைமார்களிடத்திலையும் போயிட்டு வந்தாங்க. ஒரு நாள் இரவு தன்னுடைய அனைத்து, இது ஹஜ்ஜுடைய சமயத்தில் இது நடந்திருக்கு, இப்படி சில சமயங்கள் நடந்திருக்குது. குறிப்பாக ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹுலைஃபாவில் எஹ்ராம் கட்டுறாங்க இல்லையா, அன்று இரவு எஹ்ராம் கட்டுவதற்கு முன்பாக அன்று இரவு எல்லா மனைவிமார்களும் அழைச்சிட்டு போனாங்க. எல்லா மனைவிமார்களிடத்துலையும் என்ன செஞ்சாங்க, அப்போ இதில் வந்து நம்முடைய ஃபுகஹாக்கள் ஒரு செய்தி சொல்கிறாங்க, அதாவது எஹ்ராம் கட்டுவதற்கு முன்பாக மனைவியோடு நாம் சென்றிருந்தால் அன்று மனைவியோடு வாழ்வதும் ஒரு சுன்னத், மனைவியோடு உறவு கொள்வது என்பது ஒரு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கு. ஏன், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அனைத்து மனைவிமார்களிடத்தில் சென்று வந்து ஒரே ஒரு குளிப்பை தான் குளித்தாங்க, ஒரு குளிப்பு தான் என்ன செஞ்சாங்க, எல்லா மனைவியிடம் சென்று விட்டு வந்து ஒரு குளிப்பை குளித்தார்கள். அப்போது நான் கேட்டேன், யார சொல்லலாம், லவ்ஜித்தகுலன் வாஹிதா, தாங்க ஒரே ஒரு குளிப்பை தானே குளிக்கிறீங்க, இப்போ இத்தனை மனைவிமார்கள் இருக்கிறாங்க, அத்தனை மனைவிமார்கள் நீங்கள் போயிட்டு வந்திருக்கிறீங்களே, ஒரு குளிப்பு தானே குளிச்சிருக்கிறீங்க என்று சொன்ன பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா அஸ்கா வ அத்யப், இதுதான் மிக தூய்மையானதும் மிக அழகானதும் ஆரோக்கியமானதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு குளிப்பை குளிச்சுக்கிட்டு இருந்தால் உடல் பலகீனமாகிடும், உடலில் வந்து ஆரோக்கியம் கெட்டு போயிடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே ஆரோக்கிய விஷயத்தை சொல்கிறாங்க. ஒருவருக்கு வந்து பல மனைவிமார்கள் இருக்கிறாங்க, ஒரே சமயத்தில் வந்து ஒரே நாள்லேயே அவருக்கு உடலில் நல்ல தாக்கத்து இருக்குது, உடலில் நல்ல ஆரோக்கியம் இருக்குது, பல மனைவிமார்களிடத்தில் போய் வரலாமா என்றால் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. வந்த பிறகு என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒரு குளிப்பு குளிக்காமல் மனைவிமார்ட்ட போய் ஒரு மனைவிட்ட போயிட்டு வந்து உறவு கொண்டுட்டு ஒரு குளிப்பு, அடுத்த இன்னொரு மனைவிமார்ட்ட போயிட்டு வந்துட்டு அவங்ககிட்ட வந்து ஒரு குளிப்பு, அப்படி செய்யாமல் மாறாக என்ன செய்யணும், இப்படி செய்கிறது தான் அசுகா, அதை தடை செய்யலை. ஒரு மனைவியிட்டையும் போயிட்டு வந்து ஒரு குளிப்பை குளிக்கிறத மார்க்கம் தடை செய்யலை, ஸல்லல்லாஹு தடை செய்யலை. ஆனால் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க, அஸ்கா வ அத்யபுங்கிறாங்க, இப்படி செய்வதுதான் மிக தூய்மையானதும் பரிசுத்தமானதும் உடலுக்கு ஆரோக்கியமானதும் என்று அருள் பிசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இவங்க வந்து சைனா அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒஃபாத் ஆறாங்க. யார், அபு ராஃபி ரதியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹுடைய காலத்துக்கு பின்னால் இருக்கிறாங்க. அலிநாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் தான் சைனா இப்ராஹிம் அபு ராஃபி ரதியல்லாஹு அன்ஹு ஒஃபாத் ஆறாங்க. இவங்களுக்கு மகனார் உபைதுல்லான்னு ஒரு மகனார் இருந்தாங்க, உபைதுல்லாவுடைய மகன், நல்ல எழுத்தாளராக இருந்தாங்க, நல்ல எழுத படிக்க தெரிந்த ஒரு அற்புதமான அறிஞராக உபைதுல்லா ரதியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அவங்க வந்து அலிநாயகத்தினுடைய காத்திபாக இருந்தாங்க, எழுத்தாளராக இருந்தாங்க, அலிநாயகத்துக்காக வேண்டி அவங்க கவர்னராக இருக்கிறாங்க, ஜனாதிபதியாக இருக்கிறாங்க அலிநாயகம். அவங்களுக்காக எழுதக்கூடிய பர்சனலாக எழுதக்கூடியவர்களாக யார் இருந்தால், இந்த அபு ராஃபி ரதியல்லாஹு அன்ஹுடைய மகனார் உபைதுல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே,
அடுத்து நாம் பார்க்க போகக்கூடியதும் இன்னொரு இப்ராஹிம் ரதியல்லாஹு தாலானு. ஆனால் அவங்க பேர் இப்ராஹிமு ஜுஹுரி ரதியல்லாஹு தாலாம் என்ற ஒரு அற்புதமான சஹாபியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போனால், இவங்க ஹிஜ்ரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் பிறக்கிறாங்க. இவங்களுடைய தாயார் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறாங்க. இவங்களை பற்றி அவங்களுடைய தாயாரை பற்றி அல்லாஹ் குரான்லேயே குறிப்பிடுறான், வேற குறிப்பிடல. தாயார் சம்பந்தமாக குரான்லேயே ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷான ஓத்தால ஒரு வசனத்தை இறக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய தாயார் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறார்கள். அது ஒரு முக்கியமான ஒரு கட்டம், அது அவ்வளோ ஒரு தனி சிறப்பு. ஒரு ஆளை பற்றி அல்லாஹ் தாலா குரானில் சிலாகித்து கூறுகிறான்னு வைங்க, சில பேரை கண்டித்து கூறுவான், சில பேரை என்ன கண்டிச்சும் கூறுறான், சில பேரை சிலாகித்தும் கூறுகிறான். அப்படிப்பட்ட நிலையில் இந்த பெண்ணை அல்லாஹ் எப்படி கூறுகிறான், சிலாகித்து கூறுறானா அல்லது கண்டித்து கூறுகிறானா என்றால் சிலாகித்து கூறுகிறான். ஒரு நல்ல பெண், சாலிஹாத்தான பெண் என்று அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அளவிற்கு இப்ராஹிம் ஸுஹுரி ரதியல்லாஹு தஆலாவுடைய தாயார் திகழ்ந்தாங்க. இப்போ பாரு எவ்வளோ பெரிய பாக்கியம், குரான்லேயே ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு பெண்ணை சிலாகித்து கூறக்கூடிய அளவிற்கு ஒரு பெண்ணை இருக்கிறாங்கன்னா அவங்க வரலாற்றில் ஒரு முக்கியமான ஆள் தானே. இப்போ அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியணுமா இல்லையா? அப்போ அந்த வரலாறு, எனவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு வரலாற்று செய்தி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் சொல்ல இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ஆக சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபிகள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். ஃபபி ஐயிஹிம் இஹ்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள். அப்படிப்பட்ட சஹாபிகளிலிருந்து இதுவரை நாம் வந்து ஐந்து சஹாபிகளினுடைய வரலாற்று குறிப்புகளை நாம் இன்றைக்கி ரெண்டு நேற்று மூன்று பார்த்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஆறாவதாக சீனா இப்ராஹிம் ஸுஹ்ரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்த செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த சஹாபிகள் ஆறை பார்க்குறோம் போது அதுக்கு உள்ளேயே சில சஹாபிகள் நம்ம சொல்லிட்டோம். அப்பாஸ் நாயத்தை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். உம்முல் ஃபதர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் சஹாபியத்து பெண்கள் தான், அவங்க சொல்லியிருக்கோம். நம்ம பொதுப்படையாக பேசி வரக்கூடிய சஹாபிகள் வந்து ஒரு ஆறு சஹாபிகள் சொல்லியிருக்கோம். அது உள்ளுக்குள்ளேயே பல சஹாபிகளை பற்றி நம்ம பேசியும் இருக்கிறோம். அதே மாதிரி இப்ராஹிம் ஸுஹ்ரி ரதியல்லாஹு தஆலாவை பற்றி பேசும்போது அவங்களுடைய தாயாரை பற்றி நம்ம பேச போகிறோம். அந்த தாயார் தான் முக்கியமான இடத்தை வகிக்கிறாங்க. அவங்களுடைய தாயார் முக்கியமான இடத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க, வகிக்கிறார்கள் என்பதால் அவங்களும் சஹாபியத்து பெண் இல்லையா, எனவே அவங்களும் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க. ஆனால் நம்முடைய கணக்கில் வரமாட்டாங்க. அவங்களும் சஹாபியத்துகளுடைய லிஸ்ட்டுகளில் அவங்களும் இருக்கிறாங்க என்பதை விளங்கிக் கொள்கிறோம். இவர்களை பற்றி என்னுடைய சஹாபிகளை பற்றி பேசுகிறதே சரதாசன் உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. ஏன்னா என்னுடைய சஹாபிகள் நட்சத்திரங்களை போன்றவங்கன்னு அவங்களே சொல்லி காட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேசிக்கப்பட்ட விரும்பப்பட்ட அந்த சஹாபிகளை நாமும் நேசித்து அவர்களுடைய வழியொட்டி நடப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உனக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான